எபேசியர் ஆறாம் அதிகாரம் எபேசுதவரிகை ஆறு பத்திலிருந்து வாசிக்கிறேன். அத்தனை வாக்கியத்திலிருந்து ஓத்தினே. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி தேவனுடைய சர்காயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கடை மாத்தனென்று நீவு கர்த்தனன்னு அத்தன் அத்தியதிகவாத சக்தியன்னு ஆசிரியசி கொண்டவராகி பலகொள்ளிரி. சைத்தானன தந்திரோபாயகளன்னு நீவு எதிரிசி நெல்லுவதற்கு சக்தராகுவந்தே தேவரு தயபாலிசுவ சர்வாயுதங்களும் தரிசிக்கொள்ளிரி. நான் ஓராடுவது மனுஷ மாத்திரதவர சங்கடவல்ல, ராஜ்யத்துவகள மேலேயும் அதிகாரகள மேலேயும் ஈ அந்தக்காரத லோகாதிபதிகள மேலேயும் ஆகாச மண்டலத்திலிருவ துராத்மகள சேனைய மேலேயும் நான் ஓராடுபவராகித்தேவே. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்காயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள். ஆதுதரிந்த கடின யுத்தவு நடுவ திவசதலி அவைரிகளன்னு எதிரிசுவதற்கும் மாடபேக்காததெல்லவன்னு மாடி ஜெயசாலிகளாகி நிலுவதற்கு சக்தராகுவன் தேவரு தயபாலிசுவ சர்வாயுதங்களும் தெகுதுக்கொள்ளிரி. இது ஒரு பெரிய போதனை. இது வந்து தொட்ட போதனை. இதை வந்து எடுக்கணுன்னாவே இது ஒரு ஆவிக்குரிய ஆயுதங்கள் அப்படின்னே எடுக்கலாம். அதை இதன் தெகிபேக்கான்னு தேழ்தரனே ஆத்மீகவாதந்த யுத்தம் தானே நான் தெகி. ஆனால் இதில் நம்ம ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தி எடுக்கிறோம். அதில் அதில் இதரில் ஒன்று காரியம்னு பகல கேந்திரப்படுத்தி நோடுத்திதவை. அதாவது விசுவாசத்துக்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். விசுவாசுக்கும் மனசுக்கும் ஏன் சம்பந்தம் அனுதர் குறித்தாகி நாம் நோடுத்திதவை. வேத வாக்கியங்கள் எல்லாமே உள்ளடக்கி இருக்கும். அதில் சத்தியவேத வாக்கியங்கள்னு தேழ்தர எல்லோ கண்டினியூவாலாம் பிரசங்கிக்கிறேன். ஆனாலும் இது மாற மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. அது அப்படி தான். அது வந்து ஆவிக்குரிய உலகத்திற்கு ஒரு முடிவல்ல. அது சந்தேஷங்கள் அன்னதுன்னா நான் கேள்த்தா இதனே அலு பாரி நானும் மாடிதனே தியானிஸ்தா இருத்தனே அந்தர்ஜாலதலி ஹோகி அலு சந்தேஷங்கள் கேள்த்தா இதனே ஆதரூ இது தீரி ஹோக்தில்ல. ஆத்மிக ஜீவித அன்னது தீரி ஹோகுவந்ததே அல்ல. கண்டினியூவாகவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் சமீபத்தில் பாச செமினார்லாம் கண்டினியூவாக ரெண்டு செஷன் மூணு செஷன் பிரசங்கம் பண்ணணும் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதாவது இது நமக்கு அவ்வளோதான். இது முடிவுக்கு வருதுன்னா வரவே மாட்டேன். முடிவே வராது. ஏன்னா அது அதுதான் ஆவிக்குரிய உலகம். போதக்கிற சமையல் முந்து வரிசை நிரந்தரவாகி பிரசங்கம் மாடுத்தனே இதனே முதலனே பாகம் எரடனே பாகம் என்பதாக ஆதரவு அந்தைக்கு பர்த்ததான் நோடிதே பரோதே இல்ல. யாக்கெந்திரே இது ஹாகேனே இது எந்திக்கும் முக்தாயவாகுவந்ததே அல்ல. இதில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிற பகுதி வந்து ஒரே ஒன்று, அதாவது மனதுக்கும் விசுவாசம் என்ன சம்பந்தம். இங்கு நாம் நோடுத்திருவந்த ஒன்று அம்சம் என்னென்று மனசுக்கும் விசுவாசக்கும் என் சம்பந்தம் பாருங்க. இது இந்த மனசுதான் பிசாசு வந்து நிறைய இடங்கள்ல ஏமாத்துறான். மனசனு விசாரத்துல சைத்தான் அலுபாரி ஏமாறுத்தான் நம்முடைய. அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லுது அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ள. அதிர்ந்தாலே அப்பத பர்த்தது சைத்தானனா தந்திரோபாயகளன்னு எதிரிசி நிலுவதற்கு சக்தராக. ஏன்னா நம்ம மனது வந்து எதெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் வந்து உடனே அதை நம்போம். எதெல்லாம் பார்க்குதோ கண்ணு முன்னாடி நடக்குதோ அந்த சம்பவங்கள் அந்த காரியங்கள் அதையெல்லாம் உடனே அதை ஏற்றுக்கொள்ளும். நம் மனசு ஏற்கனவே யாவதெல்லாம் கண்ணிந்த நோடுத்ததோ அதை தக்ஷண ஸ்வீகரிஸ்தது தக்ஷண ஒப்பிக்கொள்த்தது தக்ஷணவே அவங்களன்னு நம்பிடுத்தது. அதனாலதான் மனசு வந்து பார்த்து அப்படியே ஆக்டிவேட் ஆகும். மனசு நோடித ரீதியாலேயே கண்களிலிருந்து நோடலிக்காகல பதிலாக ஆத்மிக கண்களிலிருந்து நோடுபோது. ஆராதனையில கூட சொன்ன பாருங்க, அவர் குருடர்கள் பார்வை அடையும்படி சொன்னா மாமிச ரீதியா மாத்திரம் பார்வை அடையும்படி வரல, ஆவிக்குரிய வகையிலும் பார்வை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். பிளகின் ஆராதனை
ಹೇಳಿದೆ ಕುರುಡರಿಗೆ ಕಣ್ಣು ಬರುವಂತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನು ಶಾರೀರಿಕವಾದ ಕಣ್ಗಳು ಮಾತ್ರವಲ್ಲ ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ನೋಡುವವರಾಗುವಂತೆ ಯೇಸು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಪ್ಪ ಮನದಂದು ಒಂದು ಮನದಂದದ ನೀವು பாத்தீங்கனா ಎದ பார்த்தால ಅದು ಅಬಡೇ ಅದು ಒಂದು ಅವರು ಗರಗಿಚು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮನಸ್ಸು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ನೋಡ್ತದೋ ಅದನ್ನ ಹಾಗೆ ಸ್ವೀಕರಿಸ್ಕೊಳ್ತಾರೆ ಅವರು ತುಣಿ ಕಡೆ ಕೂಡ ನೀವು போங்களா இப்ப கிறிஸ்மஸ் ಮಂತ್ ನಲ್ಲ ಪೂರಿಯದ ಸೋನಾ ಇದನ್ನ ಹೇಳಿದ್ರೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಒಂದು ವಾತಾವರಣ ನೋಡ್ರಿ ಒಂದು ಬಟ್ಟೆ ಅಂಗಡಿಗೆ ನೀವು ಹೋಗ್ತೀರಿ ನಲ್ಲ ಎತ್ತಿರುವೀಂಗ ಚೆನ್ನಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಿ ಕಲಮಮೋದು ஒரு புடவையோ ஒரு ஏதோ ஒன்னு தூக்கி போடுவானுங்களே ஒரட்டினேன் ஹோக்பேக்கான சமயத்துல ஒரு சீரேனோ ஒரு பட்டனை தெகுதாக்தானே இவ்வளவு நேரம் பாத்திருப்பீங்க இஷ்டத்து நோடி இருக்கீங்க இப்ப பார்த்த உடனே சே இது முதல்லயே காட்டாம போயிட்டானே இந்த ஆளு இதன்ன நோடுவாக சே இஷ்டத்து இது இதன் தோர்ஸ்ல இல்லல இல்ல அங்க பாத்திருக்கலாம் ஆனா உங்க பார்வையில அது படல அது நீ நோடி இருபோது ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿ ಅಲ್ಲದು ಬಿದ್ದಿರಲ್ಲ உடனே மனசு சொல்லும் சரி அதையும் எடுத்துக்கலாமா தட்சண மனசு ஏಳ್ತದ ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ உடனே பார்த்தா கொஞ்சம் பர்சு குறையும் தட்சண ಸ್ವಲ್ಪ ನೋಡಿ ஜேபினால ಸ್ವಲ್ಪ ரெண்டு ஏதனா வேற ஏதாவது கொடுத்து இதே எடுத்துக்கலாமா அது வேற ஏதாவது அதன கொட்டி இதும் தேடுக்கொள்ளோனா இந்த மனசு வந்து டக்கு 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 நான் அப்படியே சேஞ்ச் ஆயினேரு இந்த மனசின விசாரங்கள் ஆகாக ஆகாக பதலாகதா இருதே அந்த உலகத்துல இருக்கவன் சொல்றான் மனசு குரங்குன்றான் ಅದರಿಂದ லோகதவன் ஏಳ್ತானே மனசுன வந்து மங்கா என்பதா குரங்கு கிடையாது மனசு நிறைய அது தாவதுனால அதாவது ஒண்ணிலிருந்து இன்னொன்னு தாவறதுனால உலகத்துல இருக்கவன் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட்டான் மனது என்பது ஒரு குரங்கு அப்படின்னு இந்த மங்கா அன்னது அல்லிந்த இல்லிக இல்லிந்த அல்லிக ஜிகிதா இருதிரந்த மனசு ஆகி அந்த ஏலி லோகதவன் என்ன ஏಳ್ಬಿட்டா மனசு அன்னது ஒரு மங்கா இதங்க இது வந்து மனதினுடைய செயல்பாடுகளை விளங்கிக்கலனா அது அப்படிதான் அது ಮನಸ್ಸಿನ ವಿಷಯಗಳನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಹೋದ್ರೆ ಇದು ಹೀಗೆ ಹಾಗೆ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ ಇಂದ ಮನಸ್ಸು ಒಂದು ಇಂದ ಮನಸ್ಸು ಒಂದು ಸಿಲ ನೇರತಲ ಪಾತು 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 ಪಳಗಿಟ್ಟದನಾಲ ವಿಶ್ವಾಸಮೋ ನಮ್ಮ ನಮ್ಮ ಏನೋ ಸೇವನ ಇಂದ ಮಾರಿ ಪಾತು ದಾ ಸೈಲಾಟ್ನಮೋ ಅಬ್ಬಿಂದ ಎನ್ನಂಗಲು ಮನಸ್ಸು ನೋಡಿ 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 ಕೆಲಸ ಮಾಡೋದ್ರಿಂದ ವಿಶ್ವಾಸ ಅಂತ ಬರುವಾಗ ನಾವು ಏನು ತಿಳ್ಕೊಳ್ತೇವೆ ಈಗಿನೇ ನೋಡಿ ನೋಡಿ ಮಾಡಬೇಕೇನು ಅಂತ ತಿಳ್ಕೊಬಿಡ್ತಾರೆ ನೀನು ಕೂಡ ಏವಾಲ ನೀ ಎತ್ತುಕಿದಿನಾ ನೀವು ಅವಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ದೇವನ ತೋಟದಲ್ಲಿ ಕೊಂಡು ಬಂದು வைக்கும்போது ಅರ್ಮಿಯಾ சொன்னார் சகல கனிகளும் பூசிக்க கடிவர்கள் எல்லாத்தையும் நீங்க அனுபவிங்க அந்த ஒரு மரத்தை விட்டு வைங்க அப்படின்னு தேவர் எழுதா இத்தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களும் நீ ஏராளவாகி அந்த யதேச்சவாய் தின்னபோது ஆதரே இ ஒன்னு மரத அண்ணன் தின்படுறி அம்மா ஒரு மரத்தை ஏன் வச்சார்னா ஒரு ஒரு கோட்பாடு ஒருத்தர் இருக்கிறான்றதை நினைவு பண்ண முடிதான் வச்சார் அது ஆ ஒன்னு மரண யாக்கல் இட்டான் தேல்ற நிமன்னு விசாரிசலு நடசலிக்கு பாத்து நிதான் என்ப காரணக்காக இட்டா எதுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க தாலி கட்டறோம் யோசனை மாதிரி மாங்கல்ய கட்டுறாரு தாலி கட்டறதுனால புருஷன் ஆயிட்டுமா மாங்கல்ய கட்டோதிருந்த கண்டனாக கட்டினதுனால கொஞ்சம் மரியாதை கொடுன்னு சொல்ல வரோம் வேற ஒண்ணும் கிடையாது அதன் கட்டோதிருந்த செல்வம் மரியாதை கொடுன்னு எள்ளிக்கு பர்த்திதா அப்படி கை வைக்கும் போதுல நம்ம கல்யாணம் ஆயிட்டு போல இருக்கு செல்ப கையிடுவாங்களா ஓ நம்ம மரியாதை ஏன்னா ஏதோ ஒண்ணு நினைவு படுத்துறோம் வேற ஒண்ணும் யாவது வந்து ஞாபகத்தர்த்தித பேர் கூடாது அப்படின்றதுக்கு சில நேரத்துல சில எல்லாம் அனுப்புறோம் ஞாபக பரிசு எல்லாம் கொடுப்பாங்க கேளுங்க சரி மர்த்தோக்கு பார்த்து அன்ன காரணக்காய் ஞாபகார்த்தக பகுமான ஞாபகமா வச்சுக்கீங்க நான் ஞாபகார்த்தக மரம் அதுதான் கர்த்தன் இருக்கிற ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಆ ಒಂದು ಅಂಶ ಮಾತಾಡ್ತಾನೆ ನೀವು ಅಣ್ಣನ್ನು ತಿಂದ್ರೆ ಇಪ್ಪ ಇವ ಉಡನೆ ಪಾರಂಗ ಇಂದ ಪಾಕ್ರ ವಿಷಯತಲ ಅವ ಮನಸು ಮಾರುದಂಗ ಈಗ ಆಕೆ ನೋಡುವ ತನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಮನಸ್ಸು ಬದಲಾಗ್ತಿದೆ ಏನ ಇದುವರೆಗೂ ಅವ ಮನ ಅವ ಕಣ್ಣಲ್ಲಿ ಅಬಿ ತೆರಲ ಅದು ಇದುವರೆಗೂ ಆಕೆ ಕಣ್ಣಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಕಾಣಲಿಲ್ಲ ಅದು ಪಾತ್ ಉಡನೆ ಸೊಳ್ಳಪಡುದು ಪಾರಂಗ ಅದು ಒಂದು ವಚನದ ವಾಸಿನ ಮೂನಾಮದಿ ಅದು ಆದಿಯ ಮೂನೆ ಆ ಒಂದು ವಾಕ್ಯವದನ ಆದಿಕಾಂಡ ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯ ಆರನೇ ವಚನ ஆர்னே வாக்கிய ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு ஆக ஸ்திரீயு ಆ ಮರದ ಹಣ್ಣು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಉತ್ತಮವಾಗಿಯೂ ನೋಡುವುದಕ್ಕೆ ರಮ್ಯವಾಗಿಯೂ ಜ್ಞಾನೋದಯಕ್ಕೆ ಅಪೇಕ್ಷಿಸತಕ್ಕದ್ದಾಗಿಯೂ ಇದೆ ಎಂದು ತಿಳಿದು ಇಪ್ಪ ಇವಳ ನಾಳ ಅವ ಕಣ್ಣಲ ಪಡಲಿ ಅದು ಇಷ್ಟು ದಿನಗಳ ಆಕೆ ಕಣ್ಗಳಿಗೆ ಬೀಳಲಿಲ್ಲ ಅಂತ ಕಣ್ಣಲ್ಲ ಪಟ್ಟುಚಾಂ ಬಾರ ಆದ್ರೆ ಅದು ಆ ಕಣ್ಗಳಿಗೆ ಬಿತ್ತು ನೋಡಿ ಅದು ಸೊಳ್ಳಾರೆ ಅಂದ ವಾರ್ತೆ ಸೊಳ್ಳಾರು ಬಾಂಗ ಮಾತು ಮೂರು ಕಾರ್ಯ ಸೊಳ್ಳ ಬಾರಂಗ ಮೂರು ಕಾರ್ಯ ಅಂದ ವಿರುಚಂ ಪುಸಿಪ್ಪಕ್ಕೆ ನಲ್ಲದು ಆ ಹಣ್ಣು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಉತ್ತಮ ಪಾರ್ವೈಕ್ ಇನ್ಬಂ
ನೋಟಕ್ಕೆ ರಮ್ಯ ಬುದ್ಧಿಯೇ ತಿಳಿವಿಕ್ಕೆ ಇಚ್ಛಿಕ್ಕಪಡತಕ್ಕ ವಿರುಚಮಾರ ಜ್ಞಾನೋದಯಕ್ಕೆ ಅಪೇಕ್ಷಿಸತಕ್ಕದ್ದಾಗಿಯೂ ಇದೆ. ಅಪ್ಪೋ ಇವ್ಳು ನಾಳ ಇಲ್ಲ ಅಣ್ಣ ಇಪ್ಪ ಪಾರ್ವ ಮಾರದು ಇಪ್ಪ ಇಷ್ಟು ದಿನಗಳ ಕಾಲ ಇಲ್ಲ ಆದ್ರೆ ಈಗ ಆಕೆ ದೃಷ್ಟಿ ಬದಲಾಗ್ತಿದೆ. ಅವಳ ಮನದು ಮಾರದು ಇಪ್ಪ ಆಕೆ ಮನಸ್ಸು ಬದಲಾಗ್ತಿದೆ. ಅಂದ ಮನದಿನ ಮಾತ್ರದಲ್ಲ ಮನಸ್ಸಿನ ಬದಲಾವಣೆಯಲ್ಲಿ ಇಪ್ಪ ಆವಿಕ್ಕುರಿಯ ಉಳಗಂ ತೆರೆಯ ಮಾಡಂದು ಮಾಂಸತ್ತುಕುರಿಯ ಉಳಗಂ ಆಗ್ತಿದೆ. ಆತ್ಮಿಕ ಲೋಕ ಕಾಂತಿಲ್ಲ ಶಾರೀರಿಕ ಲೋಕದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಗೊಳ್ತಿದ್ದಾಳೆ. ವಿಜಯ್ ಟಿವಿಲ ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಪಾತ್ರನೇ ವಿಜಯ್ ಟಿವಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ನೋಡ್ತಿದ್ದೆ. ವಿಜಯ್ ಟಿವಿಲ್ಲ ಪಾಕ್ರಿಂಗ್ಲಾನ್ ಕೇಕ್ರಿಂಗ್ಲಾ ನಾನು ಮನುಷ್ಯನ ಪಾಕ್ರೆ. ವಿಜಯ್ ಟಿವಿಯೆಲ್ಲ ನೀವು ನೋಡ್ತೀರಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ನಾನು ಮನುಷ್ಯನೇ ನಾನು ನೋಡ್ತೇನೆ. ನೀಯ ನಾನು ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಅದು ನೀನಾ ನಾನ ಅಂತ ಒಂದು ಎಲ್ಲರಿಗೂ ಫೇಮಸ್ ತಿಳಿಯುವ ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತು ಬಹಳ ಸುಪ್ರಸಿದ್ಧ ಅದರ ಸಮೀಪದಲ್ಲಿ ಒಂದು ಟಾಪಿಕ್ ಅದು ಅದರಲ್ಲಿ ಸಮೀಪದಲ್ಲಿ ಒಂದು ಟಾಪಿಕ್ ಪೆಣ್ಗಳಿಗೆ ಪಿಡಿತಮಾನವರು ಗ್ರಾಮತ್ತು ವಾಲಿಬರ್ಗಳಾ ಇಲ್ಲ ಸಿಟಿಲ ಇರೋ ವಾಲಿಬರ್ಗಳಾ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಇಷ್ಟವಾದವರು ಹಳ್ಳಿ ಹುಡುಗರ ಅಥವಾ ಪಟ್ಟಣದ ಹುಡುಗರ ಅದ ಪಾತೀಂಗಲ ಅದಲ್ಲ ಯಾರಾದ್ ನೋಡಿದ್ರ ಸಪೋರ್ಟ್ಗಾಗ ಕೇಕ್ರಂಗ ತಪ್ಪೇ கிடையாது உங்களை நான் குறை நானே பார்த்தேனே சப்போர்ட் பாவிகளில் பிரதான பாவி உங்க முன்னாடி நிற்கிறேன் நானே நோடுனால பாப்பிகளில் பிரதான பாப்பி அதை கேட்கும் போது ஒரு 50 பொண்ணுங்க உட்காந்துருக்குது அதன் கேளுவாக அல்ல ஒரு 50 எண்மக்கள் குளித்து பரிதாபமாச்சு பாருங்க பரிதாப படையதலி உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு எதன் அடிப்படையில உங்களுக்கு வந்து சிட்டி பிள்ளைங்களை பிடிக்குது அவர் கேள்வி நிமிக்கு யாவது அடியில் பட்டணத உடுகுரு நிமிக்கு இஷ்டவாக்தார் அதுக்கு சொல்ற பதில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழு உத்தரங்கள் தேர்ந்தெடுக்கோது ತೇರ್ಂದೆಡೆಗೆ ತೆರಲ ಬಾರಂಗ ಅದನ್ ಆ ರೀತಿ ಹೇಳುವಾಗ ಅವರಿಗೆ ಆರಿಸಿಕೊಳ್ಳಿ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ ಅಪ್ಪ ಪೆಣ್ ಪಿಳ್ಳೆಗಳಿಗೆ ಎದು ಪುಡಿಯುದು ನಲ್ಲ ಸೆಂಟ್ ಅಡಿಕೋ ನಲ್ಲ ಬ್ರ್ಯಾಂಡ್ ಶರ್ಟ್ ಪೋಣ ಬೋಳ ಇರುದು ಅಪ್ಪಡಿ ಇಪ್ಪಡಿ ಇರಂದ ನಲ್ಲ ಇರುಕೋ ಇಪ್ಪ ಅದು ಅದು ಪಾತ ಅಂದ ಅಂಗ ಸೊಲ್ರ ಎಲ್ಲಾ ಪೆಣ್ಗಳುಮೇ ಎದುವುಮೇ ಅರಿವುಪೂರ್ವಮ ಸೊನ್ನದ ನಾ ಪಾಕವೇ ಇಲ್ಲ ಬಾರ ಆ ಹೆಣ್ ಮಕ್ಕಳು ಏಳ ಪ್ರತಿಯೊಂದು ಉತ್ತರ ನೋಟದ ರೀತಿಯಲ್ಲೇ ಕೂಡಿತ್ತು ಬೆಳೆಬಾಲು ಶರ್ಟ್ ಆಗಬೇಕು ಸುಗಂಧ ದ್ರವ್ಯಗಳು ನೋಡಿಕೊಂಡಿರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೊರತರು ಬುದ್ಧಿಪೂರ್ವಕವಾದ ಯಾವುದೇ ಉತ್ತರಗಳಿಲ್ಲ ಪೊಣ್ಣು சொல்றது மட்டமா இருந்து பாருங்க அத கேக்குறதுக்கு நென்மகளு எழுது கேள்விக்கே அஷ்ட அல்பவாகிது ஒரு தமிழோ ஒரு இங்கிலீஷோ ஒரு தமிழோ ஒரு இங்கிலீஷோ ஒரு பேசுறது அது ரொம்ப அழகா இருக்குது அப்படினு ஒரு பத தமிழ் இது வந்து பைத்தியக்காரனுக்கு தான் புடிக்கும் பாருங்க ஒன்னு தமிழோ ஒன்னு இங்கிலீஷோ ஒன்னு தமிழோ ஒன்னு இங்கிலீஷோ பேசினா எப்படி இருக்கும் நீ ஒன்னு தமிழ்ல பேசணும் ஒன்னு இங்கிலீஷ்ல பேசணும் இது ரெண்டுல எதுமே இல்லாம ஒன்னு தமிழ் ஒன்னு இங்கிலீஷ் ஒரு தமிழ் அது பேசும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு என்ன முட்டாத்தனமான வாழ்க்கை பாருங்க அது தமிழ் பதம் இன்னொரு இங்கிலீஷ் பதம் தமிழ் பதம் ಇಂಗ್ಲಿಷ್ ಪದ ಮಾತಾಡಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟ ಅಂತೆ ಒಂದು ಮಾತಾಡಿದ್ರೆ ಪೂರ್ತಿ ತಮಿಳ್ ಭಾಷೆ ಇನ್ನು ಮಾತಾಡ್ದಕ್ ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕು ಎದುರು ಗ್ರಾಮ ಪಿಳಿಂಗ ಸೊಡಾಂಗ ಅವನು ಆಂಬ್ಲ ಪಸಂಗ ಎದುರುಗಡೆ ಇರುವಂತ ಗ್ರಾಮದ ಹುಡುಗರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬೆಲೆ ಬಾಳೋ ಶರ್ಟ್ ಸೆಂಟ್ ಅಡಿಯಾ ನಾವು ಸೆಂಟ್ ಹೊಡಿತಿಲ್ವಾ ಇಳುಕದು ಅಂದ್ರೆ ಆಕರ್ಷಣೆ ಅನ್ನೋದು ಸಲೀತದೆ ಕಾಲ ಕೂಡ ಪಾರುಂಗ ಪೆರುಸ್ ಪೆರುಸ ಯೋಚಿಕ್ಕ ಅದನ್ನ ಬೈಕ್ ವಾಂಗಲಾನ್ எவ்வளவோ சொல்லியிருப்பேன் அதெல்லாம் யோசிக்கல அவர் அவருக்கு பெரிய பைக் வாங்கிறதுக்கு பெருசு பெருசா நம்ம சொல்றது பிடிச்சிக்கிறாரு அவர் வேலைக்கு ஒரு பந்து எழுது நீ தானே எழுது தொட்டு தொட்டதாக யோசிச்சுரு அந்த அதுக்கே தொட்டு பைக் தகுதுக்கோபேக்க யோசிச்சுரு சொன்ன இப்ப பெருசு பெருசா யோசிக்கணும் லாரி வாங்கறதுக்கு யோசிக்க வேண்டியதானே நீ என்ன அந்த எழுதுற தொட்டு தொட்டதாக அந்த தொட்டு லாரின்னு கொண்டுக்கோபேக்க தண்ணில லாரி வாங்கி மண் லோட் அடிக்க வேண்டியதானப்பா ஏன்பா இந்த மாதிரி யோசிக்கிறேன் அப்படி இல்ல பஸ் பெருசா யோசிக்கணும் பெருசா யோசி அது வந்து கை கடகமா நமக்கு பயனுள்ளதா இருக்குதா அதனால நமக்கு ஒரு நன்மையா இருக்குதான்னு யோசிச்சு செய் ಮನಸ್ಸನ್ನು ನೋಡುವ ವಿಷಯದಲ್ಲೇ ನಮ್ಮನ್ನು ಸೆಳೆಯುವಂತದಾಗಿದೆ ಪಿಶಾಸ್ ಒಂದು ಇಂದ ಮನದ ವೈತು ವಿಶ್ವಾಸತೆ ಅವ ಒಂದು ಬಲಹೀನವಾಗ ಅದರಿಂದಲೇ ಸೈತಾನನು ಮನಸ್ಸನ್ನಿಟ್ಟು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಲಹೀನಗೊಳಿಸುತ್ತಾನೆ ಸೊನ್ನೆ ಉಂಗಳಿಗೆ
Roma Nanga Maria Patamoda Rosatala. Daniel the Roma Patrick and Alla Katamot. Avan Vishwasatil Balavina Marga. Avan Vishwasatali Balaina Nagirilla. Vishwasa Balavina Maga. Vishwasa Indig Balaina Wagala. Unga Mana the Balavina Magamoda. Nima Manasu Balaina Gulwaga. Unga Vishwasum Ungla Balavina Maga. Nima Vishwasu Nimia Balaina Wakta. In a Manadin Adipodilana, Vishwasa to Kuria and the Taka to Kundu Arnani, Ungavi in Balanale. Manasina Adiele, Vishwasa the Prabavan Tarbeku, Nima Atmika Jivita Dadi. மார்க்கு வாங்க முடியாதுன்னு கிடையாது அங்க படுக்கொள்ளி காகலாம் தல்ல மார்க்கு வாங்க கூடிய அளவுக்கு நான் படிக்கல அதான் பிரச்சனை அங்க படுக்கொள்ளுவ மட்டுமே நான் ஓத்தில்ல அதே அள்ளி இரோ சமசே மட்டும் புரியுதா இல்லைங்களா உடனே நம்ம சொல்லுவோம் ரே டஃபா இருக்கு அங்க டஃபா இல்ல நீ டஃபா ஆகல அதான் பிரச்சனை தக்ஷணே தும்பா கஷ்டவாகிது அள்ளி கஷ்டம் இல்ல நீனு கஷ்ட ரீதியில அதன் ஓதலில் அஷ்டே சில இதுல இது வந்து பசங்க ரொம்ப படிக்கும் போது சொல்லுவாங்க பாருங்க கொடுமாடா கொட்டுமை இந்த எக்ஸாம் கொடுமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஊர் ஃபுல்லா சுத்திட்டேன் படிக்கிற காலத்துல ஊரை சுத்தி கட்ட அடிச்சு சினிமா தியேட்டருக்கு போயிட்டு கிளாஸுக்கு போகாம கேன்டீன்ல உக்காந்துன்னு ஃபோரம் மால்னு சுத்தின்னு இருந்தா எப்படி எக்ஸாம்ல எழுத முடியும் கொஞ்சம் உடுகுற எழுத்தர பரீட்சை தும்பா கஷ்ட கணும் அந்த எழுத்தாரு கஷ்டம் இல்ல கிளாஸ் தரகத்தியல்லி குளித்துக்கொள்ளதே கட்டோடு விட்டு அள்ளி ஃபோரம் அல்லியோ சினிமா தியேட்டருக்கு ஹோகி சமய கழித்திதரை எங்க ஓதலிக்கு ஆக்சதே யாராவது இந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா என்னைக்காவது கூட்டிட்டு போவேன் நான் இந்த எங்கேயாவது மாலு கீழு கூட்டு போக சொன்னாங்கன்னா அவங்கள கூட்டு போவேன் நான் யார் இந்த ஊர் இந்த பந்துரு அவரு எல்லாத்தரும் உரகடை கறக்கொண்டு தானே மாலுக்கு ஒருத்தராவது 50 வயசுக்கு மேல அங்க இருக்கிறாங்களா யாரையாவது நீங்க பாருங்க அப்படின்னு மாலல்லி 50 வருஷத்துக்கு மிகிலாத ஒரு ஒவ்வொரு யாராவது ஒரு 50-60 வயசு அங்கேயாவது மாலில் டேல இங்க சுத்துறாங்களான்னு பாருங்க அப்படியே இருந்தா கூட 2-3 பேர் இருப்பாங்க அவ்வளவு 50-60 வருஷம் பிராயத்தவரு எல்லாத்தரும் மாலல் இதார் அந்த ஒவ்வொரு இப்படி எல்லாம் பேக மாட்டிக்கிறது எல்லாம் பேக கையில் காசு இருக்காது கையில் காசு இல்ல எலிவேட்டர்ல ஏறி அங்க போறது அந்த எலிவேட்டர் ஏறி இங்க வர்றது ஈ எலிவேட்டர் இருந்து அத்தை அள்ளி போகுது மத்த அள்ளிந்த எழுதிக்கிறவங்கிட்டே பிச்சு பீராஞ்சி அங்க உட்காந்து ஏதாவது 1 மணி நேரம் அந்த ஃபுட் கோர்ட்ல உட்காந்து இந்த மனதுல தான் பிசாசுடைய தாக்கம் அது மனசினாலே சைத்தானா பிரபாவம் தந்திரங்கள் தந்திரங்கள் பாருங்க இங்க இங்க இந்த இடத்தை நம்ம சீராக்கலன்னு சொன்னா ஈ சலவன்ன சரிபடுசலிலான்னு தேளுது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நம்மள முன்னே நம்ம விசுவாச ஜீவிதத்தில நாம் முந்து வரலிக்காக இதுதான் வேதம் வந்து நமக்கு அறிவுறுத்துது இதே வாக்கியம் நமக்கு ஸ்பஷ்டமாக எழுதி இந்த மனது வந்து சாதாரண விஷயம் அல்ல மனசு அந்தது சாதாரண விசாரம் அல்ல அதான் பாருங்க மனதை வந்து ஒரு சக்தி உள்ள வல்லமை உள்ள ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் ஆதிரிந்தாலே மனசே மந்த சக்தி உள்ள பல பல உள்ளந்த காரியம் தேவன் இட்டிதான் வில் பவர்ன்றோம் தெரியுமா ஆத்ம சித்தமதா எழுத்தவர் அந்த வில் பவர்ன்றது மனதுல தான் இருக்கு ஆத்ம ஸ்தைரியம் அன்னது மனசினாலே சாதாரணமாவே ஒரு மனுஷன் அவனை கடவுள் சிருஷ்டிக்கும் போதே அந்த மனதுல ஒரு வில் பவரோட அவனை சிருஷ்டி சாதாரணமாக ஒரு மனுஷன தேவன் சிருஷ்டிசுவாக அவன மனசனு ஆத்ம ஸ்தைரியத்தினால சிருஷ்டிசிதான் சில சில வாசிங்களா அப்துல் கலாம் அப்படின்ற
கலாம் சரி நான் ஓதுவாக எழுத்தவள அப்துல் கலாம் அப்துல் கலாம் பத்தி படிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் அப்துல் கலாம் குறித்து ஓதுவாக எல்லருக்கும் ஒரு சந்தோஷம் அவர் வாழ்க்கையை நம்ம வாசிக்கிறோம் அதன் ஜீவிதம் ஓதவே இல்ல ஒள்ள ஹின்னலை இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் ரொம்ப கஷ்டத்தில் பெளதவர் சாதாரணமா வாழ்க்கை ஆரம்பிச்சவர் சாமானியவாத ரீதியில் ஜீவன பிராரம்பித்தவர் அவர் காலகட்டத்திலே பேப்பரை 2 ரூபாய்க்கு மாசத்துக்கு 2 ரூபாய் கொடுப்பாங்க பேப்பரை போட்டுக்கிறாரு ஆத்தன காலாவதியிலே நியூஸ் பேப்பர்களை அஞ்சிதிர திங்களுக்கு 2 ரூபாய் கொடுத்துதிரா எப்படி ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டா மாற முடியும் ஏகே ஒரு பௌத்தோட விஞ்ஞானியாக பதிலாதரு வில் பவர் ஆத்மஸ்தைரியம் ஒரு மனிதன் தன் மனதை சரியான வகையில் அந்த பவருடைய இயக்கமுள்ள அவனால செய்ய முடியும் ஒரு மனுஷனு தன் மனசனு சரியான ரீதியில் பிரயோகிச்சிதிர அவன் அதனு சரியாக மாடி முகுஸ்தான் அவன் நெகட்டிவான மனுஷனாரங்களா அவன் பாசிட்டிவான ஒரு மனுஷன் அவனு நகராத்மக விஷய கொலப்பட்டிருபோது சகராத்மகவாத விஷய கொலப்பட்டிருபோது ஹிட்லர் யோசிச்சு பாருங்க யோசனை மாடி ஹிட்லர் யோசிச்சு பாருங்க ஹிட்லர் குறித்து உலகத்துக்கே சவால் விட்டா லோகக்கே சவால் ஒடிதா 60 லட்சம் யூதர்களை கொன்று 60 லட்சம் யூதர்களை எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சா எல்லாரும் திரும்பி நோடுவந்தே மாடுதா உலகம் ரெண்டாம் போருக்கு ஒரு மிகப்பெரிய காரணரா மாறும் லோகத எரடனே மகா யுத்தத்துக்கு ஒரு தொட்ட காரணனா யாரவன் யாரவனு பின்னாடி படிச்சு பாருங்க அவன ஹின்னலை ஓது நோடு வில் பவர் ஆத்மஸ்தைரியம் ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு மனதை தேவன் வல்லமை உள்ளதா வச்சிருக்கார் ஒரு மனுஷனுலகாகி தேவரு அவன மனசனு பல சக்தியுத்தவாகி இட்டார் அதனால பாருங்க இந்த மனதை எந்த அளவு நீங்க வந்து பலனாய் அல்லது அந்த மனதை எந்த அளவுக்கு உங்களுடைய காரியங்களை சாதிக்க கூடியதாய் ஒரு பயிற்சியில கொண்டு வந்து அது நடக்கும் அது சாத்தியம் ஆதிரின நம்ம மனசன் எஷ்டு மட்டிக்கு நீ பலகொளிச்சுக்கொண்டு காரியங்களை சராக மாடலிக்கு நீ நினைச்சிரு அஷ்டு மட்டிக்கு நீ சாதிச்சபோது அதை நிறைவேறிச்சபோது கோனேகே இவர் பிடல ஏறி ஆவணும் எவரெஸ்ட் அத்லெட் தீர்பேகா பர்வதன கடைசியில் ஏறி ஜெயிச்சார் பாருங்க கோனேகே ஹத்தி அதன் ஜெயிச்ச விட்டு அவர் ஏறும் போது அவருக்கு ஒரு கால் வேற இழந்தார் அவர் அவர் அதன் ஹத்துவாக ஒரு காலனு காலல விடலையாம் அதுரு பிடல இல்ல நண்பர்களை இழந்தாரு சிநேத்ரனை கலக்கொன்று தன்னம்பிக்கை இழந்தாரு சுவாநம்பிக்கை கலக்கொன்று சரீரத்துல ஒரு உறுப்பை இழந்தாரு சரீரத்துல வந்த அங்க அங்கன கலக்கொன்று எதை இழந்தாலும் ஏனே கலக்கொன்று ஒரு வில் பவர் உள்ள வச்சிருந்தா அந்த ஆத்மஸ்தைரிய உலகிட்டு அதான் மனதுங்க அதே மனசு யோசிச்சு பாருங்க யோசனை மாடி அப்போ இந்த மனது தான் பிசாசு வந்து நம்ம கிட்ட ஒரு ஒரு பிரச்சனை உள்ளதா மாத்த மனசனு சைத்தானு ஒரு சமஸ்ய ரீதியில் பதிலாயிச்சுதானே சில நேரத்தில் நல்லது சொன்னா கூட மனசு கேட்காது பாருங்க ஒரு சிலருக்கு கிளோபுரிய அளவு சாரி மனசு ஒள்ளது எழுதுறோ அது கேளலாம் கேட்க மாட்டான் கேளலாம் என்ன சொன்னாலும் அதுல வந்து அவனுக்கு அதுல ஒரு உடன்பாடு இருக்காது ஏனே எழுதுறோ அதரல்லயே அவனுக்கு வந்து ஒந்தானிக்கிறலாம் இப்போ நீங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வாங்க இப்போ உள்ள சரீரத்துக்குரிய வகையில தேவன் எப்படி சிருஷ்டித்தார் மனதனுடைய பவரை காமிச்சு இல்லையா இக சரீரக்கு அனுசாரவாகி தேவரி மனசன் ஏக் சிருஷ்டிதான தோருஸ்தே ஆத்மிக ஜீவத்துக்கு பண்ணி இப்போ இந்த ஆவிக்குரிய காரியம் என்னன்னா இங்க தான் விசுவாசத்தை கொண்டு வர்றாரு ஆத்மிக ஜீவித ஏகந்திர இல்ல விசுவாசம்னு தரோது இப்போ இந்த மனதை விட இந்த ஆவிக்குரிய விசுவாசம்ன்றது பல மடங்கு வல்லமை வாய்ந்தது ಈ ಮನಸ್ಸಿಗಿಂತಲೂ ಆತ್ಮಿಕವಾದ ವಿಶ್ವಾಸ ಅನ್ನೋದು ಹಲವು ಪಟ್ಟದು ಶಕ್ತಿಯುತವಾದದ್ದು ಏನಾ ಯಾಕೆಂದ್ರೆ ಇದು ಒಂದು ಮನುಷ್ಯ ತನ್ನುಡಿಯ ಸೃಷ್ಟಿಪಿನ ಅಡಿಪಡೆಯಲ್ಲಿ ಇಪ್ಪ ಯಂಗಿ ಕಾಯಮಗಿರಾ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಸೃಷ್ಟಿಸುವಿಕೆ ಅಡಿಯಲ್ಲಿ ಇದನ್ನು ಪ್ರಯೋಗಿಸ್ತಾನೆ ಇಪ್ಪ ಅವನ ಎಪ್ಪಡಿ ದೇವನ್ ಸೃಷ್ಟಿತಾರೋ ಅದ ಮೀಟ್ಪಿನ್ ಮೂಲಮಗ ಸಿಲುವೆಯಿನ ಮೂಲಮಗ ಮೀಂಡಂ ಅಂತ ತರತ್ತು ಕೊಂಡು ವರಾರ್ ಬರಂಗ ಅದು ಪೇರದ ರಕ್ಷಿಪುನ್ ಸೊಳ್ಳದು ಈಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ತನ್ನ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಶಿಲುಬೆಯಿಂದ ಶಿಲುಬೆ ವಿಮೋಚನೆ ಮುಖಾಂತರ ತಂದು ನಿಲ್ಲಿಸ್ತಾನೆ ನೋಡ್ರಿ ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ರಕ್ಷಣೆ ಅಂತ ಹೇಳಿ ಇಂದ ವಿಶ್ವಾಸಮಂತ್ರದ ಎಪ್ಪಡಿ ಪಟ್ಟದನ ಈಗ ಈ ವಿಶ್ವಾಸ ಅನ್ನೋದು ಹೇಗಂದ್ರೆ ವಾಚ ಬಾರಂಗ ಎಫೆಸ್ಯರ 6 ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಓದಿ ನೋಡ್ರಿ ಎಫೆಸದವರಿಗೆ 6ನೇ ಅಧಿಕಾರ ಮಾಂಸದೋಡ ರಕ್ತದೋಡ ಮಾತ್ರಮಲ್ಲ ಶರೀರ ಮಾತ್ರದವರ ಸಂಗಡವಲ್ಲ ಅಂಧಕಾರ ಲೋಕಾಧಿಪತಿಗಳೋಡು ಅಂಧಕಾರ ಲೋಕಾಧಿಪತಿಗಳ ವಾಣ ಮಂಡತ್ತಿರುವ ಪೊಳ್ಳಾದ ಆವಿಗಳೋಡು ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿರುವ ದುರಾತ್ಮಗಳ ಸೈನ್ಯ ಮೇಲೆ ನಮಗೆ ಹೋರಾಟ ಉಂಟು ನಮಗೆ ಹೋರಾಟವಿದೆ ಬಾರಂಗ ಇಂದ ವಿಲ್ ಪವರ್ ಲ ಜೈಚವಂಗಳ ವಂದು ಪಾತೀಂಗನಾ ஒரு அப்துல் கலாம் சொல்லலாம் பாசிட்டிவான வகையில ஆத்ம ஸ்தைரியத்தில் கெத்தவர்கள் பெரலனிக்கேலி சகரத்மகாய் ஜெயிஸ்தவர் அப்துல் கலாம் ஒரு ஒரு சில ஆட்களை சொல்லலாம் கெலந்து வக்திகள் நேழ்வோம் அது கூட பாருங்க மனதின் அளவு அடிப்படையில் அது மானசிகவாத ரீதியில் ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த ஆவியின் அடிப்படைன்றது டோட்டல் வேற அது ஆத்மிக ஜீவிதம் ஆத்மிகவாத ரீதி அன்னது பூர்த்தி பேர் பட்டது இத மதம் சொல்றாங்க
ಇದನ್ನು ಮತ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಮತಮಲ್ಲ ಇದು, ಆದ್ರೆ ಇದು ಮತವಲ್ಲ. ಏನಾ ವೇದ ವಂದು ಇದು ಒಂದು ಮನಿದನುಕ್ಕುಳ್ಳಾಗ ನಡೆಮಾಡುಗ್ರೆ ಅಲ್ಲದ ಒಂದು ಮನಿದನುಕ್ಕುಳ್ಳಾಗ ವರಕೂಡಿಯ ಒಂದು ಮಾತ್ರತಿನ್ ಸಯಲ್ ನಮಗೆ ಸೊಲ್ಲದು. ಯಾಕೆ ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳ್ತದೆ, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಒಳಗಾಗಿ ನಡೆತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳು ಅಥವಾ ಪರಿವರ್ತನೆ ಎಂಬುದಾಗಿ ಇದ್ರ ಕುರ್ತಿ ಹೇಳ್ತದೆ. ಅಪ್ಪ ವಿಶ್ವಾಸ ಅನ್ನೋದು ಟೋಟಲ್ ವೇರದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ವಿಶ್ವಾಸ ಅನ್ನೋದು ಪೂರ್ಣ ಬೇರ್ಪಟ್ಟದ್ದು. ಅಪ್ಪ ಬಾ, ನಮಗೆ ಕಾಣ್ಗ್ರ ಉಲಗತ್ತಲ್ಲಿ ಜಯಿಕ್ರದಕ್ಕೆ ಮನದಿನ್ ವಲ್ಲಮೆಯ ನಮ್ಮ ಪಯನ್ಪಡ್ತಿರೋ, ಮುರ್ಪೋಕ ಪಯನ್ಪಡ್ತಿರೋ. ಕಾಣುವ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜಯ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಮನಸ್ಸನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತೇವೆ ಮುಂದುವರಿಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ. ಅಪ್ಪ ಕಾಣದ ಉಲಗತ್ತಲ ಮನದ ಪಯನ್ಪಡ್ತ ಮುಡಿಯಾದ್ ನೀ, ಕಾಣದ ಲೋಕಕ್ಕೆ ಮನಸ್ಸನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ಲಿಕ್ಕೆ ದೊರೆತನಗಳು, ವಾನ ಮಂಡಲದಲ್ಲಿ ಉಳ್ಳ ಪೊಳ್ಳಾದ ಆವಿಗಳು, ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿರುವ ದುರಾತ್ಮ ಸೈನ್ಯಗಳು, ಇದು ಒಂದು ಇದು 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 ಜೈಕನೋನ್ ಸೊನ್ನಾ, ಇದಕ್ಕೆ ವಿಶ್ವಾಸತಿನಾಲ ಮಾತ್ರ ಮುಡಿಯೋ. ಇವುಗಳನ್ನು ಜಯಿಸಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಮಾತ್ರವೇ ಸಾಧ್ಯ. ஒரு சிலர் அப்படியே போயிரு, கடவுள்லாம் இல்ல சார். அதிரந்தாலே கிளப்ரு தேவரெல்லாம் இல்ல சார். சார் ஐசக் நியூட்டன் பெரிய சயின்டிஸ்ட் இருக்கிட்ட, அவங்க நண்பர் வந்து சொன்னாராம், கடவுள்லாம் இல்ல, நீ ஏன் சும்மா கடவுள் இருக்கிறார். சார் ஐசக் நியூட்டன் அந்த பகுதொட்ட விஜ்ஞானி, அவர் பலி ஒப்ப பந்து எழுந்தே, தேவரெல்லாம் இல்ல, யாக் நீனு மாத்தாடுத்தியா? உலகம் சொல்லுது சயின்ஸுக்கு அவர் தான் தந்தன்ற, அறிவியலின் தந்தை. ಲೋಕವು ಹೇಳ್ತದೆ ವಿಜ್ಞಾನಕ್ಕೆ ಆತನೇ ತಂದೆ ಎಂಬುದ ಹೇಳ್ತಾರೆ. ಬಿಲೀವರ್, ವೇದತ ವಾಚವರ್, ಅವರು ಆತನೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ, ಸತ್ಯವೇದ ಓದಿದ್ರೆ ತನ್ನ ಸ್ನೇಹಿತನ ಬಳಿ ಎರಡು ಮೂರು ಸಾರಿ ಮಾತಾಡುವಾಗ ಅವನು ಹೇಳ್ದಂತೆ, ದೇವರೇ ಇಲ್ಲ ಅಂತ. ವೀಟಿಗೆ ವಾ ಸರ್, ನೀನ್ ಮನೆಗೆ ಬಾ ಅಂತ ಹೇಳಿ, ನೀ ಡಿನ್ನರ್ ಉನಗೆ ವೀಟ್ಲದ, ಮನೆಗೆ ಬಾ, ಈ ರಾತ್ರಿ ಊಟ ಇವತ್ತು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲೇ ಬಾ ಅಂತ. ಸೈನ್ಸ್ ಕೈ ತೇರ್ದಿರೋದ್ರಿಂದ ವಾನ ಮಂಡಲದಲ್ಲಿ ಕೋಲಗಳು ಅಪ್ಪ ಉರುವಾಗಣ. ಇವರು ವಿಜ್ಞಾನದಲ್ಲಿ ಬಹಳ ನಿಪುಣನಾಗಿದ್ದರಿಂದ ಆಕಾಶ ಮಂಡಲದ ಹಲವು ಗ್ರಹದ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಒಂದು ಚಿತ್ರದ ಬದಲಿಟ್ಟಿದ್ದರು. ಇರಿಟ್ಟು ರೂಮ್ ಅದೇ ಉರುವಾಗಿ ವಚ್ಚರು, ಒಂದು ಕತ್ತಲೆ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ರೂಪಿಸಿಟ್ಟಿದ್ರು. ಉರುವಾಗಿ ವಚ್ಚಿಟ್ಟು ಡಿನ್ನರ್ ಸಾಫ್ಟ್ ಪೇಸದಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ಸರ್ ವಾ ಉಳ್ಳ ಪೊಳ ಉಣಗೊಂಡು ಕಾಮಿಗಿರ. ರೂಪಿಸಿಟ್ಟ ಮೇಲೆ ಊಟ ಮಾಡುವ ಮುನ್ನ ಬಾ ನಿನ್ಗೊಂದು ತೋರಿಸ್ತೇನೆ ಅಂತ ಕರ್ಕೊಂಡು ಉಡನೆ ಅವ್ರು ಅಪ್ಪ ಅಂದ್ರೆ ರೂಮ ತರಂದಾರ. ತಕ್ಷಣ ಅವರು ಒಳ ಕೋಣೆಯನ್ನು ತೆರೆದ್ರಂತೆ. ಮತ್ತೊಮ್ಮೆ ಆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವಾ ಅಮೇಜಿಂಗ್ ಅಬ್ದಿನ ತೆರೆದ ತಕ್ಷಣ ಸ್ನೇಹಿತ ಹೇಳ್ದಂತಾನೆ, ವಾವ್, ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯ. ಅಬ್ಬೇ ವಾನ ಮಂಡಲತ್ತೆ ಅಬ್ಬೇ ಉರುವಾಗಿ ವಚ್ಚಿರ್ನಾರ, ಕೋಲಂಗಲ್ ನಕ್ಷತ್ರಂಗಲ್ ಒವ್ವೊರು ಗ್ರಹ ಎಬ್ಡಿ ಇರುಗೋ ಎಂದ ಮಾರಿ ಏಂಗದ ಅಪ್ಪಡೇ ಅದ ಕೊಂಡು ವಂದ ಆಕಾಶ ಮಂಡಲವನ್ನು ಹಾಗೆ ಅಲ್ಲಿ ಪ್ರತಿಬಿಂಬಿಸಿಟ್ಟಿದ್ರಂತೆ. ಆ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರಗಳು ಯಾವ ರೀತಿ ಅದು ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ರಂತೆ. ಯಾರು ಉರುವಾಗಣದು ತಕ್ಷಣ ಆ ಸ್ನೇಹಿತ ಕೇಳ, ಯಾರು ಇದನ್ನೆಲ್ಲ ಉಂಟು ಮಾಡಿದ್ರೆ? ರಾತ್ರಿ ನಾ ತೂಂಗಿದ್ದೆ, ಪೊಡೆದು ಗುರಿಂಜಿ ಬರ್ತಾ ಅಬ್ಬಡಿ ಎಲ್ಲ ತಾನ ಬಂದಿದ್ದೆ. ಐಸಕ್ ನ್ಯೂಟನ್ ಹೇಳಿದ್ರಂತೆ, ನಾನು ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ಮಲಗಿದ್ದೆ, ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಬಂದು ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಹಾಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. ಆಟ ಸೊಲ್ರ ಅಬ್ಬಿ ಕಡವೇ ಕಡೆಯ ಸ್ನೇಹಿತ ಎಲ್ಲ, ಯಾರ ಹತ್ರ ಹೇಳ್ತಿದ್ದೆ ಆಗಲ್ಲ, ನಾ ತೂಗಣ ಹೆಂಚು ಬಂದ ಅಬ್ಬೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಅಬ್ಬಿನ. ಇವ್ರು ಹೇಳಿದ್ರಂತ, ಇಲ್ಲಪ್ಪ ರಾತ್ರಿ ನಿದ್ರೆ ಮಾಡಿದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಬಂದಿದೆ. ಉಡನೆ ಅವ ಸುಣ್ಣ ಕಡವೇ ಕಡೆಯದು ಸ್ನೇಹಿತ ಎಲ್ಲ, ಇಲ್ಲವೇ ಯಾರ ಉರುವಾಗಿದ್ರ, ಯಾರ ಇದನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ ಸುಮಾರ. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರೆ, ಕಾಣದ ಒಂದು ಉಲಗತ್ತೆ ಇಪ್ಪ ಕಣ್ಣು ಮುನ್ನಾಡಿ ನಾ ಕಾಮಿಸೋಣ, ನೀ ನಂಬರ್ ಅಲ್ಲ, ಕಾಣದ ಒಂದು ಲೋಕವನ್ನು ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ತೋರಿಸಿದೆ, ನೀ ನಂಬ್ತಿದ್ಯಲ್ಲ. ಮೇಲೆ ಇರ್ಕರ ಒಂಬತ್ತು ಕೋಲ್ಗಳು ವಂದು ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ತೆರಿಯಲ್ಲ, ಆನಾ ಒಂಬತ್ತು ಕೋಲ್ಗಳು ಇರುಗದು ಬಾರಂಗ. ಮೇಲೆ ಒಂಬತ್ತು ಗ್ರಹಗಳಿದೆ, ನಮ್ಮ ಕಣ್ಗಳು ಕಾಣ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಅದು ಮೇಲೆ ಇವೆ. ಅದು ಅಪ್ಡೇ ಕಣ್ಣು ಮುನ್ನಾಡಿ ವಚನ ನಂಬರ ಅವೆ, ಅದು ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ತೋರಿಸಿದೆ ನಂಬ್ತಿದ್ದಾನೆ. ಸೋನಾರ ಇದ ನೀ ಉನ್ ಕಣ್ಗಳ ಪಾಕ್ರೆ, ನಾ ಇದು ಪಾತ್ರದನಾಲದಾನ್ ಎನಗೆ ತೆರಿಂಜಿ ಉನ್ ಕಣ್ಣಿಗೆ ಮುನ್ನಾಡಿ ನಾ ಕೊಂಡು ವಂದನ. ಈಗ ನೀ ನೋಡಿದೆ ನಂಬ್ತಿದ್ಯಾ, ಆದ್ರೆ ಇದು ನಾನು ಮೊದಲೇ ನೋಡಿದ್ರಿಂದಲೇ ಈಗ ನೀನು ಕಾಣುವ ಸ್ಥಿತಿಗೆ ಇದನ್ನು ತಂದಿದ್ದೇನೆ. ಬರಂಗಪ್ಪ ದೇವನ್ ವಂದು ಇಂದ ಕಾಣದ ಉಲಗತ್ತಿಲ ಒಂದು ಮಿಗಪೆರಿಯ ವ್ಯಾಲಿ ಸೇದುಕೊಂಡೇ ಇರುಗರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ದೇವರು ಕಾಣದ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಬಹುದೊಡ್ಡ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ವಿಶ್ವಾಸಂಗ ವ್ಯಾಲಿ ಸೇರ ಸೈತಾನು ಒಂದು ರೀತಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. ಇಂದ ನಮ್ಮ ಸೊಲ್ಲಲಿಲ್ಲ, ಇಂದ ಮನದಲ್ಲಿ ವರ ಸೋರುವ ಒಂದು ಮಾರಿ ಡಿಪ್ರೆಸ್ ಅಬ್ಬಿನ್ರೋ ಇಲ್ಲ, ನಾವ್ ಹೇಳ್ತೇವಲ್ಲ ಮನಸ್ಸಿನ ಜಿಕುಪ್ಸೆ ಅಥವಾ ಬೇಸರ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. ಡಿಪ್ರೆಸ್ ಅನ್ನೋದು ಹೆಂಗ ಬರುದು ಯೋಚು ಬಾರ, ಈ ಜಿಕುಪ್ಸೆ ಅನ್ನೋದು ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ? ನೀವು ಡಾಕ್ಟರ್ ಕಿಟ್ಟ ಪೋನಿನಾ ಸೊಲ್ಲುವಂಗ, ನೀವು ವಂದು ரொம்ப யோசிக்கிறீங்க, நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க, நீங்க வந்து சரியா தூங்க மாட்டேன்றீங்க, அதனால உங்களுக்கு இப்படி எல்லாம் வருது. தக்ஷணா நீ டாக்டர் ஹத்திர ஹோகிது அவர் ஹேள்தாரு, இல்ரி நீ ತುಂಬಾ ಚಿಂತೆ ಪಡ್ತೀರಿ, ತುಂಬಾ யோசிஸ்தீரி, நீ சரியா நிதிரே மாட்டಿಲ್ಲ, ಅದರಿಂದಲೇ இது ಬಂದಿರೋದು. உடனே அவங்க ஒரு மாத்து மருந்து கொடுத்து நல்லா தூங்க வைக்கறாங்க. தக்ஷணா மாத்திரைகளை கொடுத்து சனா நிதிரே மாடுவಂತೆ மாட்டாங்க. நான் தூங்கிட்டா எல்லாமே மறந்துறோம் அப்படின்றதுனால நிதிரே மாடுறதுல எல்லாம் மறந்துக்குதே அன்னோ ರೀತಿಯಲ್ಲಿ தூக்கமே கடவுள் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் பாருங்க. நிதிரே அன்னோதே தேவர் கொட்டிர பொது ஆசீர்வாதம்.
ಧನ್ಯವಾದ ನಾವು ತೂಂಗಲನ್ನ ಅವಳದ ಮುಡಿಂಚಿ ನಾವು ನಿದ್ರೆ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮುಗ್ದೋಯ್ತು ಇಪ್ಪವೇ 8 ಮಣ್ಣ ಅನ್ನ ಒಂದು ಮನುಷ್ಯ ವೇಳೆ ಸೀನ ಅನ್ನ ಇಪ್ಪಲ್ಲ ಮಾತಿನಾ 12 ಮಣ್ಣಾರ ಈಸಿ ವೇಳೆ ಸೇರಾ ಮನುಷ್ಯ 8 ಗಂಟೆನೋ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು ಆದ್ರೆ ಸುಲಭವಾಗಿ 12 ಗಂಟೆಲ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ ಅವರು ತೂಕೊಂಡದ ಇಲ್ಲಾಮ ಪೋಚಿನ 24 ಮಣ್ಣಾರ ಮಿಷನ್ ಮಾರಿ ಐಟರ್ಮಾ ಬರಂಗ ಮನುಷ್ಯ ನಿದ್ರೆನೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿದ್ರೆ 24 ಗಂಟೆನೋ ಒಂದು ಯಂತ್ರದೋಪಾದಲ್ಲಿ ಮನುಷ್ಯ ಆಗ್ಬಿಡ್ತಾನೆ ಅಣ್ಣ ಇದೆ ನಿಮಗೆ ವೇದ ಏನು சொல்லுதுனா ಆದ್ರೆ ಸತ್ಯ ವೇದ ಏನು ಹೇಳ್ತದೆ ಅಂದ್ರೆ ಇದೆ ಡಿಪ್ರೆಷನ್ ವಂದು ஒரு ಆವಿನ್ಸ್ சொல்லுது ಈ ಒಂದು ಬೇಸರ ಏನಿದೆ ಇದು ಒಂದು ಆತ್ಮ ಅಂತ ಹೇಳ್ತದೆ ಇದು ಒಂದು ஒரு ಸೋರ್ವಿನ್ ಆವಿ ಇದು ನಿರಾಶೆ ಆತ್ಮ ಅಂತ ಹೇಳ್ತದೆ ಬರ ಇದೆ ಇದು ಏನು பண்ணுது ಅಂತಂದ್ರೆ பாக்குறோம் ನಾವು ಇದು ಏನು ಮಾಡ್ತದೆ ಅನ್ನು ಕುರಿತು ನೋಡಬೇಕು ಇದೆ ಇಂದ ಇಂದ ಸೋರ್ವಿನ್ ಆವಿ ಒಂದು ஒரு ஒரு உற்சாகமுள்ள தேவன் வைத்துகிற காரியங்களை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மனதை பாதித்து ஆவியை பாதிக்குது விசுவாசத்தை பாதிக்குது நிராசை ஆத்மா என்பது தேவரிட்டிருவந்த உத்தேஜனகரவாத விஷயங்களன்னு நான் ஒந்திக்கொள்ளலாகிறதந்து இது நம்ம மனசினல் பிரபாவ பீர்த்தது ஆத்மதல் பிரபாவ பீர்த்தது நம்ம விசுவாசத்தலு பிரபாவ பீர்த்தது ஏன்னா இது இது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாது இது இது நம் கண்ணு காணல ஆனா இது வேலை செய்யுது ஆனா இது கலசம் மாத்தது பாருங்க எத்தனை முறை உங்களை அறியாமையே உங்களுக்கு அந்த ஒரு மாதிரியா இருக்கும் வாழ்க்கை மேல ஒரு சலிப்பா இருக்கும் வாழ்க்கை மேல ஒரு பெரிய நாட்டம் வராது ஒரு இன்பம் வராது எஷ்டோ சாரி நமக்கு ஆகியிருத்தது ஏனோ கொத்திரல ஒரு ரீதி பேசரா இருத்தது பேச தோகிருத்தது ஜீவனது மேல ஒரு ஆசக்தி ஒரு பயக்கு அனது இல்லாத ஓகிருத்தது சில சில காரியத்தை நான் உங்களுக்கு வேதத்துல இருந்து வாச்சு காமிக்கிறேன் கிளந்து காரியங்கள் வாக்கியம் ஓ தோறுத்து வாங்க ஒன்னு ராஜாக்கள் பண்ணி ஒன்று அரசுகளு 18 அதிகாரம் 18 அத்தியாயம் 37 இருந்து வாசிக்கலாம் 37 இருந்து ஓதோனா கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் இதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லுங்க மறுபடியும் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றார் கிவிகொடு யஹோவனே கிவிகொடு யஹோவனாத நீ ஒப்பனே தேவரு ಈ ಜನರ ಮನಸ್ಸನ್ನು ನಿನ್ನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವವನು ಅಥವಾ ಮತ್ತೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವವನು ಆಗಿರುತ್ತೆ ಎಂಬುದನ್ನು ಇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸು ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು ಅಪ್ಪಳದು ಕತ್ತರಡತ್ತಿಲಿರುಂದು ಅಗ್ನಿ ಇರಂಗಿ ಅಂದ ಸರ್ವಾಂಗ ತಗನ ಬಳಿಗಳೆಯೂ ವಿರಗುಗಳೆಯೂ ಕರ್ಕಲೆಯೂ ಮಣ್ಣೆಯೂ ಪಚ್ಚಿತ್ತು ವಾಯ್ಕಾಲಿಲಿರುಂದ ತಣ್ಣೀರೆಯೂ ನಕ್ಕಿ ಪೋಟದು ಕೂಡಲೇ ಯಹೋವನ ಕಡೆಯಿಂದ ಬೆಂಕಿ ಬಿದ್ದು ಯಜ್ಞ ಮಾಂಸವನ್ನು ಕಟ್ಟಿಗೆ ಕಲ್ಲು ಮಣ್ಣುಗಳನ್ನು ದಹಿಸಿಬಿಟ್ಟು ಕಾಲುವೆಯಲ್ಲಿದ್ದ ನೀರನ್ನೆಲ್ಲ ಹೀರಿಬಿಟ್ಟಿತು ಇದೆಲ್ಲ ಇದು ಇದು ಇಪ್ಪ ನೀವು ಪಾತ್ರ ಇಂದ ಸೈಲ್ ಎದುವೇ ಭೂಮಿಲಿಂದ ವಂದದಲ್ಲೆಲ್ಲ ವಾಹನದಿಂದ ವಂದದ್ದು ಈಗ ನೀವು ನೋಡ್ತಿರೋ ಈ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಯಾವುದು ಭೂಮಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದೆಲ್ಲ ಆಕರ್ಷದಿಂದ ಅಗ್ನಿ ಮೇಲಿಂದ ಬರ್ದ ಒಂದು ಅಗ್ನಿ ಮೇಲಿಂದ ಬರ್ತದೆ ಎಲ್ಲವಟ್ಟಿಮೇ ಮಾಟಿ ಬಿಟ್ಟಿರದ ಎಲ್ಲವನ್ನು ದಹಿಸಿ ಬಿಡ್ತಿದೆ 39ಲ್ಲಿ ಸೊಳ್ಳಾರ 39 ನೋಡಿ ಜನಗಳೆಲ್ಲರೂ ಇದೇ ಕಂಡಬಹುದು ಜನರೆಲ್ಲರೂ ಅದನ್ನು ಕಂಡು ಕುಪ್ಪರೆ ಬಿಡಂದು ಬೋರಲು ಬಿದ್ದು ಕರ್ತರೇ ದೈವಂ ಕರ್ತರೇ ದೈವಂ ಎಂದ್ರಾರ ಯಹೋವನೇ ದೇವರು ಯಹೋವನೇ ದೇವರು ಎಂದು ಕೂಗಿದರು ಇದು ಪಿನ್ನಣಿ ரொம்ப ಮುಖ್ಯವಂಗ ಅದು ಇದರ ಹಿನ್ನೆಲೆ ಬಹಳ ಮುಖ್ಯ ಇದೆ ಇಲ್ಲ ಇಸಬೇಲ್ ಅಬ್ಬಿಂದ್ರವ ಒಂದು ಇಜಬೇಲಲು ಅನ್ನುವಂತ ಸ್ತ್ರೀ ಇಸ್ರವೇಲ್ ಜನಗಳுடைய ಎಲ್ಲರளுடைய ಮನದಕ್ಕೆ ಮುನ್ಬದಾಗವು ಇಸ್ರವೇಲ್ ஒரு ದೇವನೇ ಇಲ್ಲ ಅಬ್ಬಿನ್ ಪಾಗಲ್ ದಾ ಕಡವುಂದ್ರದ ಕೊಂಡು ಅಂತ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರೇ ಇಲ್ಲ ಬಾಲನೇ ದೇವರ ಎಂಬಂತ ಒಂದು ವಿಚಾರವನ್ನು ತಂದುಬಿಟ್ಲು ಇಪ್ಪ ಮನದಲ್ಲಿ ಮಾರ್ನೋ ಈಗ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಬರಬೇಕು ಪುರ್ಜಿಕೊಳ್ಳುಂಗ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಬರ್ಗ ಏನ ಇದು ಒಂದು ವಂಚಕಂ ಇದು ಇದು ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಏನ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾರ ಇಲ್ಲಿಂಗ ಅಂತ ಅವನ್ ತಂದಿರಂಗಳಾಲ್ ಅಬ್ಬಿನ್ರಾನ್ ಎದುತ್ತು ನಿರ್ಕಂಡ್ರಾ ಇಲ್ಲ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾನಲ್ಲ ಸೈತನ ತಂತ್ರೋಪಾಯಗಳನ್ನ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲರಿ ಇಪ್ಪ ಇಸ್ರವೇಲ್ ವಂದು ಮುಳು ಇಸ್ರವೇಲுடைய ಜನಗಳுடைய ಮನದಯಂ ತಂದರತ್ತಿನಾಲ ಇಪ್ಪ ಒಂದು ದೇವನೇ ಇಲ್ಲ ಯೆಹೋವಾ என்பவரே ಇಲ್ಲ என்ற அளவுக்கு ஒரு 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 இடத்து கொண்டு வந்தறாங்க இடி இஜபேல் அன்னோல் இடி இஸ்ரவேலர் ஒளகாகி யெகோவா என்பந்த தேவரே இல்ல என்பந்த ஒரு ಸ್ಥಿತಿಗೆ ಈ ಜನರನ್ನು ತಂದಿದ್ದಾರೆ 3 ವರ್ಷ 6 ಮಾಸ ಮಳೆ ಇಲ್ಲ 3 ವರ್ಷ 6 ತಿಂಗಳು ಮಳೆ ಇಲ್ಲ இப்ப முழு முழு தேசத்துல பஞ்சம் இடி தேசவெல்ல பரகால இப்ப பாகால் தான் தெய்வம் நினைச்சு எல்லாம் பாகால் முன்னாடி நிக்கிறான் இந்த ஜனரு பாலனே தேவர் என்பதாகி எல்லா விக்ரம் முந்த நின்றுட்டாரு முழு 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 ஜனங்களை திருப்புற அப்படியே யாக்கேன்ற இடி ஜனர நாக்கி திருகுஸ்தா இதால நல்லா புரிஞ்சீங்க சனக்கு அர்த்தம் மாட்கொள்ள ஆவிக்குரிய உலகத்தை நம்ம ரொம்ப லேசில அண்ண முடியாது ஆத்மிக ஜீவிதவன்னு சுலபாய் தேக்கிக்கொள்ள சில பிசாசு கெலு பாரி சைத்தானனு நம்ம வாழ்க்கைய கூட பாருங்க இந்த மனதின் அடிப்படையில் சில விசுவாசத்திலிருந்து நம்மளை திசை திருப்பறதுக்கு அநேக முயற்சிகளை மேற்கொள்றான்
ಮನಸ್ಸಿನ ವಿಚಾರದ ಅಡಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದ ದಿಕ್ಕನ್ನು ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಅವನು ಪ್ರಯತ್ನಿಸ್ತಾ ಇರ್ತಾನೆ. ಡಿಫ್ರೆಸ್ ಮಾರ್ನೋ ಇಂದ ಎಣ್ಣತ್ತಿಲಿರುವ ಜನಗಳ ವೆಲಿಯಲ್ಲಿ ಕೊಂಡು ವರ್ಣ ಸಾಧಾರಣ ಕಾರ್ಯದಿಂದ ಮುಡಿಯಾದ. ಈ ನಿರಾಶೆ ಬದಲಾಗಬೇಕು, ಜನರ ಬೇಸರದಿಂದ ಅವರನ್ನು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದು ಸಾಧಾರಣವಾದ ವಿಷಯವಲ್ಲ. ಜನಗಳಿಗೆ ಕೂಟಿ ವರಸೇರ ಇಡೀ ಜನರನ್ನೆಲ್ಲ ಒಂದುಗೂಡ್ಲಿಕ್ಕೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಇಡತ್ತಲ್ಲ ಅವರು ವಾರ್ತೆ ಪೇಸರ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಮಾತನಾಡ್ತಾನೆ. ಆಕಾಶದಿಂದ ಅಗ್ನಿ ಇಳಿದು ಬರುತ್ತೆ, ಎಲ್ಲವನ್ನು ದಹಿಸ್ತಾ ಇದೆ. ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಅವಾಗ ವಾಳ್ಕಿಲ ಇರುವ ಎಲ್ಲಾ ಕೇಳ್ವಿಗಳಕ್ಕೂ ಅವಾಗ ವಾಳ್ಕಿಲ ಅವಾಗ ಮನದಲ್ಲ ಅವಾಗ ಎಣ್ಣತ್ತಿಲ ಅವಳುಕುಳ್ಳ ಎಲ್ಲಾ ವಿಧಮಾನ ಮಾರುದಲ್ಲ ಎಪ್ಪಡಿ ವರದನಾ ವಾನತ್ತಿಲ ಇರುಗ್ರ ಮಾತ್ರನ ಅವನುಡಿ ಆವಿಯ ಮಾತು. ಅವರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಒಂದು ಪರಿವರ್ತನೆ ಹೇಗ್ ಬರ್ತದೆ, ಅವರಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಎಲ್ಲಾ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೂ ಉತ್ತರ ಹೇಗ್ ಸಿಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆಕಾಶದಿಂದ ಬರುವಂತ ಒಂದು ಉತ್ತರನೇ ಅವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಪರಿವರ್ತನೆ ಉಂಟು ಮಾಡ್ತಿದ್ದೆ. ಒತ್ತುಗ್ರಾಂಗ ಬಾರಂಗ ಎಲ್ಲರೂ ಆಗಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ತಿದ್ರೆ ಸೊಲ್ಲಬಾರ್ದು ಬಾರಂಗ. 38ರಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, ಅಪ್ಪಳದು ಕತ್ತರಿಡತ್ತಿಲಿಂದ ಅಗ್ನಿ ಇರಂಗಿ ಬಂದು ಅಂದ ವಿರಗ ಮಣ್ಣೈ ಪಕ್ಷಿತ್ತು ಪೋಟದು. 39 ಜನಗಳ ಎಲ್ಲರೂ ಇದೆ ಕಂಡಬೋದು ಮುಖಂ ಕುಪ್ಪರ ವಿಳಂದು ಕರ್ತರೇ ದೈವಂ ಕರ್ತರೇ ದೈವಂ. ಯಾಪ ಅವಳೋ ನಾಳ ಅವಳಲ್ಲ ಸೊಲ್ಲ ಮುಡಿಯಲ್ಲ. 39ನೇ ವಾಕ್ಯ, ಜನರೆಲ್ಲರೂ ಅದನ್ನು ಕಂಡು ಬೋರ್ಲು ಬಿದ್ದು ಯಹೋವನೇ ದೇವರು ಯಹೋವನೇ ದೇವರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಯಾಕೆ ಇಷ್ಟು ದಿನಗಳ ಕಾಲ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ? ಅಂದ ಅಟ್ಮಾಸ್ಫಿಯರ್ ಮುಳುವದುಮೇ ಅವಳುಡಿಯ ಅಂದ ಅಂಧಕಾರ ಲೋಕಾಧಿಪತಿಗಳ ವಾನ ಮಂಡತ್ತುಳ್ಳ ಪೊಳ್ಳಾದ ಆವಿಗಳ್ ಒರು ಆಳ್ಗೆ ಸೇದ. ಇಡೀ ಅವರ ವಾತಾವರಣವೆಲ್ಲ ಅಂಧಕಾರದ ಲೋಕಾಧಿಪತಿಗಳು ವಾಯುಮಂಡಲದ ದುರಾತ್ಮ ಸೈನ್ಯಗಳು ಅವರನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಿತ್ತು. ಇದು ಪುರಿಯಲ್ಲ, ಕರ್ತರ ಪಾಕ ಮುಡಿಯಲ್ಲ, ಈಗ ಅರ್ಥವಾಗ್ತಿಲ್ಲ, ದೇವರನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಮುಡಿಯಲ್ಲ, ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಅದ ಎಡ ಮುಳುವುದಂ. ಅದಾದ್ರೆ ಅಂದ ಆಗಾಪ ರಾಜ ಎಸ್ಎಬೆಲ್ ಎಸ್ಎಬೆಲ್ ರಾಣಿ ಇವರು ರೆಂಡು ಪೇರನ್ನು ಸೇರ್ ಅಂದ ಎಡ ಮುಳುವುದೇ ಒಂದು ಒಂದು ಪೆರಿಯ ಕಾರ್ ಇರುಳ ಕೊಂಡು ವರ. ಆಹಾಬನು ಇಜಬೆಲಲ್ಲೂ ಇವರಿಬ್ಬರು ಸೇರಿ ಆ ಸ್ಥಳವೆಲ್ಲ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಗತ್ತಲು ಉಂಟಾಗುವಂತೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ದೇವರು ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನನ್ನು ಕಳಿಸ್ತಿದ್ದಾನೆ, ಬಹಳ ಮುಖ್ಯ ಇದು. ಅವ ಓರ್ತನಾಲದ ಅವನ ಮನದೆಲ್ಲ ತೆರೆದು ಬಿಡ್ರಾಂಗ. ಅವನ ಒಬ್ಬನನ್ನು ಇಟ್ಟೆ ಇಡೀ ಅವರ ಮನಸ್ಸೆಲ್ಲ ದೇವ್ರು ಎಲ್ಲರೂ ಒರೇ ಒರೇ ಕೊರ್ಲ ಮನಂ ತಿರುಂಬಿರಾಂಗ್ ಕರ್ತರೇ ದೈವಂ ಕರ್ತರೇ ದೈವಂ. ತಕ್ಷಣ ಅವರೆಲ್ಲ ಒಂದೇ ಮನಸ್ಸುಲ್ಲವರಾಗಿ ಮನ ತಿರುಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಯಹೋವನೇ ದೇವರು ಯಹೋವನೇ ದೇವರು. ಅಪ್ಪೋ ಅವಂಗ ಮನದುಕ್ಕುಳ್ಳಾಗ ಅಂತ ಮಾತ್ರ ವರಣು, ಅಂತ ಮನದುಕ್ಕುಳ್ಳಾಗ ವರಲನಾ ಕರ್ತರ ಕುರ್ಚಿ ಅಂದ ವೆಳಿಪಾಣ ವೆಳಿಚಮ. ಅಂದ್ರೆ ಅವರ ಮನಸ್ಸಿನ ವಿಚಾರದಲ್ಲಿ ಒಂದು ಪರಿವರ್ತನೆ ಬರಬೇಕು, ಬರದೇ ಹೋದ್ರೆ ದೇವರ ಕುರಿತಾದ ಬೆಳಕು ಉಂಟಾಗ. ಹಿಂಗೆ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸದಲ್ಲ ಕೂಡ ನಮ್ಮೆಲ್ಲ ಏನ್ ಸೋಂದು ಪೋರ ಅಪ್ಪಡಿನಾ, ಈ ವಿಶ್ವಾಸದ ವಿಚಾರದಲ್ಲಿ ಯಾಕೆ ನಾವು ಬೇಸತ್ತು ಹೋಗ್ತೇವೆ? ಸಿಲ ನೇರತ್ತಿಲ ಕಾಣ ಮುಡಿಯಾದ ನಮ್ಮ ಕಣ್ಗಳ ಕಾಣ ಮುಡಿಯಾದ ಅಂತ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳ್ ವಾಣ ಮಂಡತ್ತಿಲ ಆವಿಗಳ್ ನಮ್ಮ ನಮ್ಮ ಇರುಕ್ರ ಇಡಂಗಳ್ ಅಲ್ಲದೆ ಎನ್ನೋ ಮನದ ಇದನ್ ಮೇಲೆ ಒಂದು ಆಳುಗೆ ಕಾಟದು ಬಾರ. ನಮ್ಮ ಕಣ್ಗಳಿಗೆ ಕಾಣದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಂಧಕಾರದ ಶಕ್ತಿಗಳು ವಾಯುಮಂಡಲದ ಸೇನೆಗಳು ಒಂದು ಕಾರ್ಗತ್ತಲನ್ನು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮುಂದುವರಿಲಿಕ್ಕಾಗದಂತ ಹಲವು ಅಡಚಣೆಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಿರ್ತವೆ. ಎದುರುಬೇಡಿ, ಇಬ್ಬರು ಬೇಸರಾರೆ ನಂಜರಾದಿ ಏನು ಇವರು ಈ ರೀತಿ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರಂತ. ಇದ ಜೈಕ ಕೂಡಿಯವಳಾದ ಕತ್ತ ನಮ್ಮ ವೆಚ್ಚಿರ್ತಾರೆ, ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ಜಯಿಸುವಂತವರಾಗಿ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ವಾಣಮಂಡಲ ಪೊಳ್ಳಾವಿಗಳ ಆವಿಗಳು ಇರಗಲಾಂ, ಆಕಾಶ ಮಂಡಲ ದುರಾತ್ಮ ಸೈನ್ಯಗಳು ಇರಬಹುದು, ಇಲ್ಲ ನಮ್ಮ ಸೊಲ ಮುಡಿಯಾದು ಅವುಗಳೆಲ್ಲ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಇರಗಲಾಂ, ದೊರೆತನಗಳು ಇರಬಹುದು, ನಿರೀಯ ವಿಧಮಾನ ಎದುರುಪುಗಳ ಶಕ್ತಿಗಳು ಇರಗಲಾಂ, ಹಲವು ರೀತಿಯಾದ ವಿರೋಧದ ಶಕ್ತಿಗಳು ಇರಬಹುದು. ಆನಾ ಇವೆಗಳ ಎಲ್ಲಾತ್ತಿಯ ವಲ್ಲಮೆಯ ವಿಡ, ಆದ್ರೆ ಇವೆಲ್ಲವುಗಳ ಶಕ್ತಿಗಳಿಗಿಂತ ವಿಶ್ವಾಸಂ ಎಂಬುದು ಮೇಗಪೆರಿಯ ವಿಶ್ವಾಸ ಅನ್ನೋದು ಬಹುದೊಡ್ಡ ಶಕ್ತಿ ಆಗಿದೆ. ಅದಾ ಫೈತ್ ಅಂದ್ರು, ಅದೇ ವಿಶ್ವಾಸ ಅಂತವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದಾಪ ಉಂಗಲುಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ ನಿಮಗೆ? ಮನದ ಅಲವುಳ ನಮ್ಮ ಒಂದು ಈರ್ಕಪಡ್ರೋ, ಮಾನಸಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಸೆಲೆಯಲ್ಪಡ್ತೀವಿ, ಬಾಧಿಕಪಡ್ರೋ, ಮಾನಸಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಾಧೆಗೊಳಗಾಗ್ತೀವಿ. ಸಿಲ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತೆ ನನಗೆ, ಮಾನಸಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೀತದೆ. ಇಂದ ಮನದಲವುಳ ವರಕೂಡಿಯ ಬಾಧಿಪೆ ಅಂದ ಆವಿಕ್ಕುರಿಯ ಉಳಗತ್ತಿನಾಲ ತಾನ ಏರ್ಪಡು, ಮಾನಸಿಕವಾಗಿ ಏರ್ಪಡುವ ಈ ಕಾರ್ಯಗಳೇ ಪರಿಣಾಮ ಬೀರುವಿಕೆನೆ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೀತದೆ. ಉಳಗತ್ತಲ ಇರುವೆ ಬೇರೆ ಮಾರಿ ಪೋಯ್ಟಾನ್, ಮಂದರಂಗಲ್ ತಂದರಂಗಲ್ ಮಂದರವಾದಿ ಪೂಸಾರಿ ತಾಯಿ ತಂದತ್ತು ಅದು ಇದು ತಗಡು ಇವಳಿ ಎಲ್ಲ ಪೋಯ್ಟಾವೆ. ಆದ್ರಿಂದ ಲೋಕದವರು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು, ಮಾಟ ಮಂತ್ರ ಈ ಪೂಜಾರಿ ಮಂತ್ರವಾದಿ ತಾಯಿ ತ ಕಟ್ಟೋದೆಂಬ ಅಂತ ಹಲವು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವ ಏನ ಮುಳುವುದು ಅಪ್ಪಿ ತಿರ್ಬಿಟ್ಟಿದೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅವನ ಯೋಚನೆ ಎಲ್ಲ ಆ ರೀತಿ ತಿರುಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ಇವಂಗ ಆವಿಕುರಿಯ ಒಳಗೆ ಆವಿಕುರಿಯ ವಗೈಲ ಅವ ಒಂದು ಒಂದು ಸತ್ತ ನೆಲ ಮೇಲೆದಾ ಇರ್ಗ, ಆವಿಕುರಿಯ ನೆಲ ಮೇಲೆ ಎಂದ ಅವನಿಗೆ ಆಕ್ಟಿವ್ ಇಲ್ಲ. ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಅವರು ಸತ್ತ ಅವಸ್ಥೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ, ಯಾವುದೇ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತವಿಲ್ಲ. ಅದನ್ನೆಲ್ಲದಾ ಉಳಗ ಒಂದು ಬರಂಗ ಅದ ಮೇಲೆ ಅವ್ರು ಮೇಗಪೆರಿಯ ಫೋಕಸ್ ಆಗಾಮಿ. ಆದ್ರಿಂದ ಲೋಕ ಅದ್ರ ಕುರ್ತಾಯಿ ಒಂದು ದೊಡ್ಡ ದೃಷ್ಟಿಕೋನ ಅರಿಸ್ತದೆ.
பாத்துறீங்களா நோடிதிரா யாக்கே நான் ஏடா அப்படி அந்த காரியங்கள் அப்படி அக்கந்தர காரியங்கள் அறிதீவே சமீபத்துல ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன் பாருங்க சமீபத்துல ஒரு கடை பிரார்த்தனைக்காக போகிதே யாரா தெரியுமா கர்நாடகால கோகர்ணான்னு ஒரு யாருக்காவது கொத்திதே கோகர்ணான ஸ்தல நெட்ல போய் பாருங்க அந்தர்ஜாலத்தில் ஹோக் நோட்ரி அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன் ஆ ஸ்தலக்கு ஹோகிதே ஜெபம் பண்ணலாம்னு போயிருந்தேன் பிரார்த்தனை மாடனான் தோகிது இங்கிருந்து அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மங்களூர் ரோடு அது இல்லிந்த அது மங்களூர் ரோடு அது மங்களூரிந்த கோவாக்கு ஹோகோ ஹாதியல்லிது கோகர்ணே கோகர்ணா அங்கே வந்து ஒரு இந்து முறைப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மாதிரி வச்சிருக்காங்க இந்து சம்பிரதாய ரீதியிலும் வந்து சாரித்திரிக ஸ்தலமாக இட்டிதார் அந்த இடத்துல வந்து முக்கியமாக அவங்க செய்கிற காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறந்தவங்களுக்கு வந்து தித்தி கொடுக்கறது இறந்தவங்களுக்கு வந்து அங்கே வந்து பூஜை பண்ணுறது அந்த மாதிரி வேலைங்க செய்கிறாங்க அள்ளி ஒரு வித்தியாசவாத காரியம் செத்தவரிக்காகி தித்தி மாடோது அத்தவா செத்தவரிக்காகி அள்ளி பூஜை மாடோது அந்த காரியங்களை அவர் மாடுத்தார் அந்த ஏரியாவில் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம் ஆ பிராந்தத்தில் நான் பிரார்த்தனை மாடலிக்காக ஓதுவி போன உடனே அந்த ஊருக்குள்ளே முதல்ல என்னை இறக்கி விட்டாங்க தட்சிணாலி ஓகேதா ஊரில் நம்ம இழுசுதுரு நான் போனேன் அந்த ஊருக்குள்ள ஒரு தெரு தெருவாக போய் ஜெபம் பண்ணுவேன் நான் ஓது பீதி பீதியாக ஓகே நான் பிரார்த்தனை மாடுதேன் ஒரு இடத்துல கூட ஒரு மனுஷ முகத்தில் கூட நீங்கள் ஒரு சமாதானத்தை பார்க்கணும் ஆ ஊரில் ஒப்ப மனுஷனாலையும் அவனை முக்கத்துலையும் ஒரு சமாதானம் நோடலிக்காக ஒரு ஆள் முகத்திலையும் பார்க்க முடியாது ஒப்ப மனுஷனால் நோடலிக்காகல அநேக ஃபாரினர் அங்கே வராங்க அநேக ஒர தேசத்தவர் பார்த்தார் யூதனே வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஒப்ப யூதனே வந்து குளித்திதான் எங்கேயோ இருக்குதுங்க எங்கே உள்ள அருது பாருங்க எல்லாம் உலகிதே நோடி அந்த இடத்துக்கு வராங்க பாருங்க சலக் பார்த்தார் ஒரு இடத்துல ஒரு ஒரு அந்த 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 கிராமம் முழுவதும் ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்தவம் கிடையாது கிராமம் பூர்த்தியாகி ஒப்ப கிறிஸ்தன் இல்ல ஒரு 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 சபை அப்படின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது ஒரு சபையும் வந்ததுக்கு அவகாசமே இல்ல ஒரு இடத்துலயும் கிடையாது பாருங்க ஒரு ஸ்தலத்திலையும் இல்ல நான் நடந்து ஜெபம் பண்ணி போறேன் அந்த இடம் நான் நடுத்தா பிரார்த்தனை மாத்தா ஓக்சிதனே உங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும் அப்படியாது நிமிந்தா ஒள்ளைய பாவனேனு திலிக்கொள்ளி காத்து எப்படின்னா அந்த ஊர் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு காரியங்கள் அங்க வந்து அசைவாடுகுது ஏதோ ஒரு காரியங்கள் அந்த இடத்துல மனிதனை வாழ விடாம செய்யுது இடி ஊரெல்லாம் யாவதோ ஒன்று சலன வலனங்கள் உண்டாக்குது மனுஷனு பதக்க கொடுத்தா இல்லாத ஒன்று காரியம் மனுஷன் தினங்கள் கழித்தா இதாரு வித்தியாசமான ஒரு இடமா இருந்தது பால அது வித்தியாசவாதம் ஸ்தலமா உள்ள போனோம் உலகோதுவி நான் ஜெபம் பண்ணிட்டே வந்திருந்தேன் நான் குளித்து பிரார்த்தனை மாத்தா பார்த்தது எண்டில் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தேன் பிரார்த்தனை முடிச்சுக்கொண்டு ஒரு ஸ்தலத்தில் பண்ணி நின்றுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஊரை பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்கள் ஊரை நாகே நோடத்தா இல்லை செம்ம வெயில் பால உஷ்ணம் வெயில்லாம் அந்த மாதிரி அது அது வந்து உங்களுக்கு அப்படியே சீஷோர் பக்கத்திலே கடல் அது பிசிலு அந்த தேல்ற அது கராவலியா தீரவாகிருந்தா அது பிசிலு அரித்தி வாங்கி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன் நான் நீர் கொண்டு கொண்டு குடித்தா இதை குடிச்சிட்டு ஜெபம் பண்ணினே மனதல்ல ஆவியில ஜெபம் பண்ணினே இருக்கிறான் அது மனசினி ஆத்மதல் பிரார்த்தனை மாத்தனே ஜெபம் பண்ணினே இருக்கிறான் பாருங்க பிரார்த்தானே இதுனே கொஞ்ச நேரத்துல செல்போத்தல் நான் நின்று இந்த இடத்துல ஒரு அம்மா பக்கத்துல வந்து நின்னாங்க ஃபுல்லா அந்த ஜடெல்லாம் கட்டி நான் நின்த்த ஸ்தலத்தில் ஒரு அம்மா பக்கத்துல ஒரு ஜடையெல்லாம் கட்டுக்கொண்டு நின்த்திரு அவங்க வந்து அந்த இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க அந்த பூ சில ஏதோ இலைகள் அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க அவரு ஹூகளும் இலைகள் நல்லா மாறுத்தா இதரு அவன் என்னை பார்த்தாங்க அவர் நான் நோடுதுரு நானும் அவங்கள பார்த்தேன் நானும் அவரும் நோடுதேன் அவங்க முதல்ல சிரிச்சாங்க அவர் முதல்ல நகுதுரு நானும் சிரிச்சேன் நானும் நகுதேன் கேட்டாங்க எந்த ஊர் கேள்ரு யா ஊரு நாங்கள் இந்த மாதிரி வந்துருக்கிறோம் நான் விரித்தி பந்திதேவே முதல் மூ முதல்ல வந்து சலனை நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்க அர்த்தாத்தியதே நமக்கு அந்த இடத்துல யாருமே ஒரு சாதாரணமா ரீதியில யார் மனதிலுமே ஒரு 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 சராசரியா ஒரு மனுஷன் முகத்துல இருக்கிற ஒரு கலை கிடையவே கிடையாது ஊரினி யாவ மனுஷனுக்கு சர்வசாதாரணவாதான் தான் வந்து நகு முக்கானதே இல்ல அப்பதான் என்ன உணர்ந்துச்சு பாருங்க ஆகலே நான் தெளிவுபடுத்து பாருங்க பிசாசு வந்து இந்த உலகத்துல காணக்கூடாத வகையில செயல்பட்டு காணக்கூடிய தரத்தாளுக்கு சேராவன் ஈ லோகத்தில் சைத்தன் காணாத ரீதியில் கிரியை கொண்டு காணுவ லோகத்தில் தன் பிரபாபீர்த்தி தானே ஒரு முழு அந்த முழு ஊரே ஒரு ஒரு இருள் இருக்குது பாருங்க அப்படியே இடி ஆ ஊரே வந்து கத்தலில் முழுகிது ஜெபம் பண்ணிட்டு வெளில வரும்போது எங்களுக்குள்ள அஞ்சு பேர் நாங்கள் போயிருந்தோம் பிரார்த்தனை மாத்த உரக்கு பந்துவே நம்ம வந்து ஐ ஜன இது அஞ்சு
பேருக்குள்ளாகவும் ஒரு அந்த கிராமத்து மேல ஒரு பெரிய பாரம். ஐந்து ஜென்ரோலகாகியும் ஆ கிராமத்து மேல வந்து பாரம். உடனே நீங்க என்ன ஜெபம் பண்ணோம், வெளியில எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு சேரி வந்து ஓரமா நின்று ஜெபம் பண்ணோம். அதை வெளியில எல்லாம் பண்ண முடியாது, சத்தமா பண்ண முடியாது, அங்க நீங்க பேசவ முடியாது. தட்சிணாலி நின்று நான் பிரார்த்தனை மாடுது அல்ல, நீவு பகிரங்கவாகினோ கூகாடின பிரார்த்தனை மாடலுக்கு ஆகல. பாருங்க அங்க அந்த வார்த்தைகளை கடவுளுடைய வார்த்தையை உச்சரிக்க 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 தேவரா வாக்கியங்கள் உச்சரிஸ்தா உச்சரிஸ்தா இதுங்க நமக்கு தெரியுதாங்க. ஒரு நம்ம புரிஞ்சுக்கிற பாருங்க, மனதளவுல நடக்கிற காரியம் இல்ல, விசுவாசத்தின் அளவுல நடக்கிற காரியம். யாக்கென்ற இது மனசின விசாரதல் நடிவ காரியவல்ல, விசுவாசத அடியில் நடிவ காரியவாக. இயேசு செஞ்சு காமிக்கிறத காமிக்கிற பாருங்க. இயேசு மாடி தோர்சது. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11 அதிகாரம். மார்க்கன சுவார்த்தை 11 அதிகாரம் 12 இருந்து 14 வரை வாசிக்கிற பாருங்க. 12-14. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலையில் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் எதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பல காலமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. மறுதின அவர் பெத்தானியவனு பெற்று பாக ஆத்தன் அசிதனு மத்து எலை பிட்டித ஒன்று அஞ்சுரத மரவன்னு தூரதலி கண்டு அதரலி தனக்கேனாதரும் அண்ணு சிக்கித்தெந்து அல்லிக்கு ஓதனு. அதர் ஹத்திரக்கு வந்தாக அதரலி பரி இலைகளனே ஒரத்து மத்தேனு காணலில்ல. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, பாருங்க இதை நல்லா புரிஞ்சு, இயேசு அதை பார்த்து எதை பார்த்துங்க, மரத்தை சொல்லுங்க, மரத்தை பக்கத்தில் சொல்லுங்க, மரத்தை. இயேசு அதை பார்த்து அந்த மரத்தை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்தில் கனியை பூசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார். ஆக இயேசு அம்மரக்கே இன்னும் மேலே ஒவ்வொரு நினலி அண்ணன்னு எந்தெந்திக்கு தின்னது ஆகாகலி என்று எழுதனு அத்தனை சிஷ்யர் அதனு கேளிதரு. மரத்துக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கா? மரக்கும் மனுஷனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுங்க? சம்பந்தம் இது. ஏன்னா ஒரு ஒரு மரத்தை ஒரு மனுஷன் பார்த்து அது பட்டு போன்னு சொன்னா அது பட்டு போகக்கூடிய அளவுல அந்த மரம் இருக்குது. ஏன்னா மரத்தை விட மனிதனுக்கு சக்தி அதிகம். அந்த மரவன்னு நோடி நீனு ஒணகி ஓகான் தேழுதுற அது ஒணகி ஓகுவ சித்திக பார்த்தது. காரணம் மரக்கிந்தலோ ஒரு மனுஷன பாய அதிகாரக்கு சக்தி ஜாஸ்தி ஹெச்சாகிது. அதனாலதான் அவரு அந்த அந்த காரியத்தை காமிக்கிறாரு. ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு வல்லமா இருக்குதாங்க. அதனால ஒரு மனுஷனா பாய மாத்திக்க சக்தி இது. பாருங்க எலியா கூட அந்த சூழ்நிலையை பார்க்கும் போது ஒரே வார்த்தை சொல்ற, கர்த்தாவே நீரே தெய்வம் என்பதை சுத்தி இருக்கிற ஜன்கள் காணும்படி அவர் கண்கள் காணும்படி செய்கின்றான். உடனே பாருங்க அந்த அட்மாஸ்பியர் மாத்துறாரு ஆண்டவர். எலியனு கூட அல்லி ஏழ்த்தனை எல்லவனு சித்தமாடி யெகோவனே இ ஜனர் எல்லாருக்கும் நீனே நிஜவாத தேவர் என்பதாகி அவர கண்களு காணுவந்த நீ மாடன் தெளிது தேவர வாத்தவரணனை பதிலாயிஸ்தான். சூழ்நிலையை மாத்துறாரு. ஆ பரிசுத்தினை பதிலாயிஸ்தான். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் வாயத்தன்னு சொல்றாங்க, கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம். அது நோடின மேல எல்லா இஸ்ரவேலர் வாய்த்தறத ஏல்தற யெகோவனே தேவர் யெகோவனே தேவர். பாகாலுடைய ஆளுகை விழுதாங்க. பாலன எல்லா ஆள்விக்க முறியல் பட்டிது. அப்ப யோசி பாருங்க, யோசனை மாடி, மனது வேற, மனசே வேற, ஆவி வேற, ஆத்மனே வேற. அப்ப விசுவாசத்தினால் வரக்கூடிய வல்லமை வேற, விசுவாசன உண்டாகுவ சக்தி வேற, மனதினால் வரக்கூடிய வல்லமை வேற, மனசினால் உண்டாகுவ அந்த சக்தி வேற. அந்த பிசாசு தந்திரங்களால இந்த மனதை கொண்டு நமக்குள்ளாக இருக்கிற ஒரு வல்லமையான அந்த விசுவாசத்தை தடுக்குறோம். ஆதிரிந்தலே சைத்தன தந்திரோபாயங்களனு மனசினால் உண்டாகுவ விசாரங்களனு விசுவாசத சக்தியின் ஆவுகளனு எதிரிசி தடுக்குறீங்க. எதுக்கு பிட் கோட் பேடி? நீங்க காண்கிறத விட நீவு காணுவவர் அல்லரி. காணாத ஒரு உலகம் உங்களுக்கு மனுஷனாயிருந்தாவு ஒரு சராசரி ஆளாக காமிக்கிறார். அந்த எலியனை நோபா சாமானிய ரீதியில் தோறுஸ்தான். அப்ப விசுவ
விசுவாச வாழ்க்கை வாழ்ந்ததல்ல ஒரு எந்த வித்தியாசமும் ஏற்படுத்தணும். அந்த விசுவாசத்தின் மூலமாக அங்க இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நம்மால மாற்ற முடியும். விசுவாசத முகாந்திர நம்ம எல்லா சன்னிவேச வாத்தவரணங்களும் பதிலாயிசபோது அன்னதன தோரிஸ்தானே. ஆமென். ரொம்ப முக்கியம், பல முக்கியம். அப்ப நம்ம வந்து மனதளவுல நிறைய காரியத்தை ஜெயிக்க முடியாது. அந்த மானசிகவாதி அளவுக்காரர்கள் ஜெயிசலிக்காக. நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, நீ ஒரு கச்சேரியில் கெலசம் மாடுத்தீரி, ஏதோ எதிரா ஒண்ணு பண்றான், அல்ல ஏனோ விரோதவாக ஏனோ மாறுத்தார தெரியாது, நமக்கு கொத்தாகல. ஆனா ஆவிக்குரிய வகையில ஜெயிக்கும், அதுல ஆத்மீக ரீதியில் ஜெயிச்சு போது அதே விசுவாசம். விசுவாசம்ன்றது என்னன்னா, விசுவாசம் என்னன்ற அந்தகார லோகாதிபதிகளோட வேலை செய்யுது. இது அந்தகார லோகாதிபதிகளோட வேலை செய்யுது, துரைத்தனங்கள மேல கெலசம் எதிர்க்குது, அது எதிர்ஸ்தாது. அதனாலதான் நம்ம வந்து சாதாரண இந்த அறிவை வச்சே எல்லாத்திலயும் ஜெயிச்சிட முடியாது. அதனால இரோ புத்தின இட்டு எல்லாம் ஜெயிச்சலிக்காகல. இல்ல இல்ல, இப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு வரும்போது நான் நம்புறேன்.
ஆவியானவர் இருக்கிறாரோ எல்லி கர்த்தன் ஆத்மனிதான் அங்க பிசாசு இருக்க முடியாது அள்ளி சைத்தான் நேரலிக்கு சாத்தியமில்ல ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க ஏழு மணிக்கு இந்த ரோட்ல வந்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க யாரும் இருத்திதில்ல ஒரே இருள் தான் இருக்கும் பாருங்க வெறி கத்துல இருக்கும் மாறிச்சு ஆதரே பதிலாயிச்சு இடம் மாறிச்சு ஸ்தல பதிலாயிச்சு ஜனங்க மாறினாங்க ஜனரும் பதிலாதரும் சூழ்நிலைகள் மாறி பரிஸ்தித்திகள் பதிலாயிச்சு லேண்ட் ரேட்டும் மாறி போச்சு ஜமீனின் பெல ஹெச்சாயிச்சு எல்லாமே மாறி போச்சு எல்லாம் பதிலாயிச்சு எப்படி ஏகே அதுதான் விசுவாசம் அது கெசரு விசுவாசம் நம்புறீங்க அப்ப வந்து ஃபெய்த்ன்றது ஒரு ஆவிக்குரிய உலகத்துல செயலாற்றுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வல்லமன்றதம் மாறுகாது விசுவாசம் என்னது ஆத்மிக லோகத்தில் கெலச மாடலிக்காய் தேவர் கொட்டிருவ பகுதொட்ட ஒரு சக்தி அன்னதை மறுத்து போகுது நம்முடைய ஆசீர்வாதமும் அப்படிதான் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் நம்ம ஆசீர்வாதம் ஆகிய நாவு சுவாதவாகி மாட்கோபேக்கு தந்திரங்களையும் அப்படிதான் எதிர்த்து நிற்க முடியும் சைத்தான தந்திரோபைகளும் ஆகிய நாவு ஜெயிச்சு வஞ்சனங்களையும் அப்படிதான் எதிர்க்க முடியும் அவுனா எல்லா ஒட்டுவா காரியங்களும் ஆகிய ஜெயிச்சு நோய்களையும் அப்படிதான் எதிர்க்க முடியும் ரோகங்களும் ஆகிய நாவு ஜெயிச்சு எல்லாமே ஆவிக்குரிய வகையில தான் எதிர்க்க முடியும் எல்லவும் ஆத்மிக ரீதியிலே எதிர்க்கவே இப்ப நம்ம சரீரத்துல பாக்கும்போது வரக்கூடிய அந்த manufactured வெச்சிட்டு இது மாறாதுன்னு நினைச்சிராதீங்க ஆவிக்குரிய அந்த அறிவு அந்த ஆவிக்குரிய வெளிச்சம் அந்த வான மண்டலத்துல பொல்லாத ஆவிகளோட நடக்கக்கூடிய அந்த போராட்டம்ன்றது நமக்கு இருக்குது அது எப்படிப்பட்டு ஜெயிக்க முடியும்னா ஒரே ஒரு விஷயம் விசுவாசத்தில் வல்லவர்கள் சரீரத்தில் நடிவந்த அளவு கதலுவிக்க நோடி எதிர்பேடி அளவு ஓராட்டங்கள் நமக்கு இது அதை வெள்ளவுகள் ஜெயிசபேக்காத ஒந்து ஆயுத குடல் பட்டது அது ஹேகே அந்த ஹேள்ரே விசுவாசவன் இட்டைவுகள் நாம் ஜெயிசபோதா இதுதான் பிதா இருக்கிறா அதுக்காய் தந்தை தான் குமாரன் இருக்கிறா மகனு தானே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆத்மனி தானே லட்சக்கணக்கான தேவ தூதர்ல இருக்கிறாங்க லட்சானுகட்ல தேவ தூதர் இதாரே அவருடைய வார்த்தை இருக்கு அதன் வாக்கிய இது அவருடைய ரத்தம் இருக்கு அதன் ரத்தம் இது நம்ம விசுவாசிங்க எஷ்ரே நாம் தேடி பாருங்க யோசனை மாடி அவருடைய ரத்தம் இது சொல்லப்படுகிறது வெள்ளம் போல பிசாசு வரும்போது ஆவியானவர் கொடி பிடிக்கிறார் ஏசாயா கிரந்தத்தில் ஏழல் படுத்தது பிரவாகத பாதையில் சைத்தான் வருவாக தேவர் ஆத்மன் நம் பரவாகி ஜெய துவஜவன் தொடுகிறவன் கண்மணியை தொடர் அதிர்ந்த நின்னு முட்டுவன் நான் கண்ண குட்டைன்னு முட்டிதான் ஒரு பரலோகம் இருக்கு வந்து பரலோகம் இருக்கிறார் தந்தைய தேவர் ஒரு மூத்த சகோதரனாகி இயேசு இருக்கிறார் எனக்கோஸ்கர இரிய சகோதரனாத இயேசு கிறிஸ்தன் இதானே மூலமாக ஆவியானவர்கள் முத்திரை போடப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் விமோச்சனை முகாந்திரவாய் முத்ரையாக்கல் பண்ணந்த பரிசுதாத்மன் இதான தேவ தூதர்கள் இருக்கிறார் லட்சானுகட்ல தேவ தூதர் இதாரு 1000 16000 பரிசுத்தவான்கள் இருக்கிறார் சாவிராறு பரிசுத்தர் இதாரு இதெல்லாம் எனக்காக இருக்குது வெள்ளவு நனகோசரவாகி இப்போ நம்ம இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறோம்னா வெள்ளவன் யாத்தக்கா இடல் பட்டித விசுவாசத்துல இதை எல்லாவற்றையும் நம்ம ஏக்கி காமி விசுவாசத்தின் வெள்ளவனு பிரயோகிச்சு நான் தோறுசுவேன் அது மாதிரி விளங்குது இதெல்லாம் காண்கிற உலகத்துக்கு தான் இதெல்லாம் காண்வ லோகத்தில் இதையா காணாத உலகத்துக்குரிய காணாத லோகக்கு சம்பந்தம் அப்ப மனதுல வரக்கூடிய அந்த டிப்ரஸ் இந்த பிசாஸ் கொண்டு வர தந்திரங்கள் போய் இதெல்லாம் கழிச்சு போ மனசல்லி ஓடுவந்த ஜிகுப்ஸ் பேசரா சைத்தான் ஓடுவந்த சுள்ளு இவங்கள்னெல்லாம் இது தூரம் ஆடுத்திருத்தவ தூரம் பண்றோம் தூரம் மாடுபேக்கு பண்ணணும் மாடுபேக்கு அதான் வேலை நம்ம அதே கிளசா உதவி செய்கிற சகாயம் தேவர் அவர் எல்ரோய் எல்ரோய் அவர் என்னை காண்கிறது அதன் காணுவ தேவர் மோசையோட இருந்தது மோசி சங்கடித்தாகி நான் உன்னோட இருப்பேன் நின்ன சங்கடல் உன்னை விட்டு விலகிறது இல்லை நின்னு விட்டு அகலோது இல்ல உன்னை கைவிடுவது கைவிடுவது இவ்வளவும் என் பின்னாடி நிக்குது இஷ்டு நான் இந்த இதே
இவ்வளவு என் பின்னாடி நிக்குது. இஷ்டெல்லாம் நான் இந்த இதை நான் என்ன செய்யணும், நான் என்ன மாடுவேக்கு, என்னுடைய விசுவாசத்தை முன்னோக்கி நான் விசுவாசவனும் முந்துவரி வரித்தல் பிரயோகிஸ்வேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவன். கரங்களை உயர்த்தி வாய்களை தந்து நன்றி சொல்லலாம். கரங்களை நெத்தி வாய்களை திறந்து வந்தேன். ஓ நன்றி ராஜா, ஓ வந்தனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ மே துதிக்கிறோம், ஸ்துதிஸ்தேன், துதிக்கிறோம், நீன ஸ்துதிஸ்தே. ஓ மகன் நன்றி, ஓ நினைக்கு வந்தனை. நீ நல்லவரா, நீ நல்லவன், பெரியவர் அன்புக்காக நன்றி செலுத்தும். பிரீத்திக்காய் வந்தன. எங்களை பலப்படுத்துகிறவர் நம்மன் பலப்படுத்துவாத்தன். கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் ஒவ்வொரு நாள் நாங்கள் பலப்பட கிருபை பாராட்டு. தேவர் அத்தியதிகவாத சக்தியில் நாம் பலகொள்ளிக்க நமக்கு சகாயம். ஓ நன்றி, நன்றி ராஜா, வந்தன. தேவர் ரத்தத்துக்காக நன்றி, ரத்தக்காய் வந்தன. மீட்புக்காக நன்றி, விமோச்சனைக்காய் வந்தன. இயேசு நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் எல்லா அந்தகார சக்திகளும் பிசாசுடைய கிரியைகளும் விழுந்து போகட்டும். அந்தகார சக்திகள் சைத்தன் தந்திரோபாயங்களும் பிதுவோகலி. தேவர் விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமலே போகும் சொல்லி, விரோதமாய் தேழ்வு ஆயுதமோ அது நிஷ்பலவாகி ஓக்கதன் தேழிது. நன்றி, வந்தன. நன்றி ராஜா, வந்தன. தேவரே, சர்வ சிருஷ்டிக்கும் நீர் எங்களுக்கு எஜமானர். சர்வ சிருஷ்டிக்கு நீ நமக்கு எஜமானர். ஆதி இயேசு கிறிஸ்துவின் சக்தியுத்த நாமத்தில் தந்தை கரங்களை உயர்த்தி, கரங்களை நெத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையாத தேவர பிரீத்தி, ஆவியானவர் அன்யுனாய்க்கும் பரிசுத்தாத்மன் அன்யுனாய்க்கும் சதா காலம் உத்தரம் இருப்பார். இந்து என்று சதா கால நிமலருந்து காகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார்.